ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த யூனிட் 5 தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹீட் பவர் இன்ஜினியரிங், இது ஏற்கனவே வந்து நிறைய தடவை டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இருந்தாலும் வந்து என்னன்னா, அந்த டெஸ்ட்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து அதிகமாக வந்து எழுத மாட்டீங்க. ஏன் டயக்ராம் வரைறீங்க, அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து எழுதுறீங்கங்களா. அதனாலதான் வந்து லைன் பை லைனாக வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான கொஸ்டின் என்னது, நிறைய தடவை எழுந்திருப்பீங்க, ஹீட்னா என்னது, ஹீட் HEAT ஸ்பெல்லிங் வந்து ஆர்ட் ஆர்ட்னு வந்து சில பேர் வந்து படிக்கிறீங்க, அது வந்து ஹீட் தான். வெப்பம்னு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா ஹீட். இந்த பொதுவாக வந்து இந்த ஹீட்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் வந்து இல்ல வந்து எப்படியும் வந்து வெப்பத்தை வந்து கடத்துறோம், அதை பத்தி படிக்கிறது பேர் என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அதாவது ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் வந்து எப்படி வந்து வெப்பத்தை வந்து கடத்துறோம் அப்படின்னு வந்து படிக்கிறது பேர் என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ். பொதுவாக வந்து ஒரு வெப்பத்தை வந்து கடத்துறோம்னா அது மூணு வகையாக வந்து கடத்தலாம். அது வந்து என்னன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இது நிறைய தர வந்து உங்களை வந்து எழுத வச்சிருப்பேன். வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த வகையிலலாம் நம்ம வந்து ஒரு வெப்பத்தை வந்து கடத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இல்லை வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர், ஒரு முக்கியமான கொஸ்டின். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இது வந்து சிலபஸ் புக்லேயும் வந்து இருக்கு. இல்லை மோட்ஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர்னு போட்டு கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த கொஸ்டின் கேட்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா கண்டக்ஷன் என்றால் என்ன, இல்லைன்னா வந்து வாட் இஸ் கன்வெக்ஷன், வாட் இஸ் ரேடியேஷன் அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்பம் வந்து ஹீட் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்கு. அதாவது வெப்பநிலை வேறுபாட்டினால், வெப்பநிலை வேறுபாடுனா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொருள் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு பொருள் வந்து 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னா, அந்த 100ல இருந்து 20ல வந்து என்ன ஆகும், அந்த வெப்பம் வந்து கடத்தப்படும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹீட் என்ன சொல்றோம். அதாவது அந்த சூடான பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ்னு வந்து சொன்னோம்னா, அந்த சூடான பொருளில் இருந்து குளிரான பொருளுக்கு ஆற்றல் செல்வது என்னன்னா ஹீட் எனப்படும். ஆற்றல்னா என்னன்னா எனர்ஜி. இந்த சூடான பொருள்ல இருந்து குளிரான பொருளுக்கு அந்த ஆற்றல் செல்வது என்னன்னா ஹீட் எனப்படும். இது எதனால நடக்குது, அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த வெப்பநிலை வேறுபாட்டினால் இந்த ஆற்றல் வந்து பரிமாற்றம் வந்து நடக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்லலாம் ஹீட் என வந்து நம்ம வந்து சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சூடான பொருள் நம்ம டச் பண்ணோம்னா என்ன ஆகுது, அந்த சூடு உணர்வை நம்மளால வந்து உணர முடியும். இல்ல அந்த சூடானதை வந்து அந்த பொருள்ல இருந்து ஏன் அந்த உணர்வு நமக்கு வந்து ஏற்படுதுன்னா, அந்த சூடான பொருள் வந்து நமக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து நமக்கு வந்து வருது, அது மூலமா தான் நம்ம வந்து உணர முடியுது. ஸோ ஹீட்னா என்னது, வெப்பநிலை வேறுபாடினால் சூடான பொருளில் இருந்து குளிரான பொருளுக்கு ஆற்றல் செல்வது ஹீட் என்னப்படும். ஹீட் ஆனது சூடு உணர்வை ஏற்படுத்தும், அதாவது அந்த குளிரான பொருளுக்கு அந்த சூடு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேலாம், ஓகே. எந்தெந்த வகையெல்லாம் வந்து ஒரு ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும், அதாவது இந்த வெப்பத்தை எப்படிலாம் கடத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். அதாவது இரண்டு பொருட்கள் ஒன்றுக்கொன்று தொடுவதன் மூலமாக வெப்ப இடமாற்றம் நடைபெறுவது கண்டக்ஷன் எனப்படும். அதாவது ஒரு சூடான பொருளை நம்ம டச் பண்ணால் என்ன ஆகும், இந்த வெப்பம் வந்து இடமாற்றம் அடையும். அதுதான் வந்து என்ன சொல்லலாம், கண்டக்ஷன், கண்டக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது இரண்டு பொருட்கள் ஒன்றுக்கொன்று தொடுவதன் மூலமாக வெப்ப இடமாற்றம் நடைபெறுவது கண்டக்ஷன் எனப்படும். ரெண்டு பொருட்களை வந்து ஒன்றுக்கொண்டு தொடுவதன் மூலம் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருள் வந்து என்னன்னா அந்த வெப்ப இடமாற்றம் நடைபெறுவதை நம்ம கண்டக்ஷன் என்று சொல்கிறோம். அதுதான் வந்து என்னன்னா இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கன்வெக்ஷன் என்னன்னா, ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கோங்க, நீர்மத்துகள்கள், நீர்மத்துகள்கள்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீர்மத்துகள்கள்னா என்னன்னா இந்த வாட்டர் மாலிகுல், மாலிகுல் துகள்கள்னா என்னன்னா, மாலிகுல் லெவல்ல நம்ம வந்து ஒரு தண்ணியை வந்து பார்த்தோம்னா அதுல வந்து ஏதாவது வந்து சூடானுச்சுன்னா அது என்ன பண்ணுவோம்னா, மற்ற ஏரியாவுக்குலாம் என்னன்னா அந்த சூடானதை வந்து அந்த வெப்பத்தை வந்து கடத்தும். ஓகேங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா கன்வெக்ஷன், கன்வெக்ஷன். ஸோ இதுக்கும் இதுக்கு என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இதுல வந்து மாலிகுல் வந்து துகள்கள் வந்து நவராது. அதாவது வந்து ஒரு இரும்பை நம்ம போய் டச் பண்ணோம்னா அது மூலமா என்னன்னா அந்த மாலிகுல் வந்து நவராது. அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த வெப்பம் வந்து எப்படி வந்து கடத்தும்னா, மாலிகுல் கிட்ட தான் நவராம ஒரே இடத்துல இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன, அந்த மாலிகுல் நகரும், மாலிகுலே நகரும். அந்த மாதிரி நடந்ததுன்னா அது பேர் என்ன, கன்வெக்ஷன். சூடான நீர்மத்துகள்கள் நகர்வது மூலமாக, ஓகேங்களா, அதாவது என்னன்னா அந்த வாட்டர் மாலிகுலே நவருது, சின்னோண்டு மாலிகுலே நவருது, அது மூலமா வந்து வெப்பம் கடத்துறது நம்ம என்ன சொல்லலாம், கன்வெக்ஷன். இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த கண்டக்ஷன்ல வந்து என்னன்னா அந்த துகள்கள்ங்கிறது, அந்த பொருட்களோட துகள்கள்ங்கிறது நவராது. ஆனா இங்க வந்து என்னன்னா நவரும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, வாட்டர் மாலிகுல்,
வாட்டர் மாலிகுல் வந்து சூடாயிடுச்சுன்னா அது வந்து நவுந்து 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 என்ன பண்ணுவோம்னா மற்ற ஏரியாவுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இது பேர் என்னன்னு சொல்லணும்னா கன்வெக்ஷன். அப்போ நம்ம வந்து ஒரு தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும்போது கண்டக்ஷனுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து கொடுக்குறோம்னா கன்வெக்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமானா அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா. அதனால தான் வந்து தனித்தனியாக வந்து படிக்கிறோம் கண்டக்ஷன் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னானது அந்த மாலிகுல் லெவலில் வந்து அந்த சேஞ்ச் நடந்ததுன்னா கன்வெக்ஷன் வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. இந்த நீர்மத்துகள்கள் பொதுவாக வந்து இந்த வாட்டர் மாலிகுலில் தான் வந்து என்னென்னா அந்த கன்வெக்ஷன் வந்து நடக்கும். ஒரு ஏர்லையும் நம்ம வந்து சொல்லலாம். அதனால தான் வந்து என்னென்னா நம்ம கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் இந்த மாதிரி வந்து தனியாக வந்து பார்க்கணும் ஓகேங்களா. அதாவது கண்டக்ஷன்னானது நீர்மத்துகள் அதாவது துகள்கள் வந்து நவராது, இருந்தாலும் வந்து என்னென்னா இந்த வெப்பம் வந்து கடத்தப்படும். அப்படி வந்து இந்த மாலிகுல் லெவலில் வந்து நவராமல் இரண்டு பொருட்கள் இடையே வந்து ஒரு வெப்பம் வந்து கடத்துச்சுன்னா அது கண்டக்ஷன் வந்து சொல்லுவோம். கன்வெக்ஷன் என்னன்னா இந்த துகள்கள் வந்து நவர்னுச்சுன்னா ஒரு பொருளோட துகள்கள் வந்து நவர்னுச்சுன்னா அப்போ வந்து வெப்ப இடமாற்றம் நடைபெறுவது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கன்வெக்ஷன் என்னப்படும். பொதுவாக இது எங்கே நடக்கும், வாட்டர் மாலிகுலில் நடக்கும் இல்லை. வாட்டரில் தான் என்னென்னா அந்த மாலிகுலுங்கிறது வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷன் வந்து இருக்காது. ஸோ வெப்பம் வந்து சூடுபடுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக நவர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அது மூலமாக வந்து வெப்பத்தை வந்து கடத்தும் ஓகேங்களா. இங்கே வந்து அந்த துகள்கள் நவரும் கன்வெக்ஷனில், கண்டக்ஷனில் வந்து நவராது ஓகே. ரேடியேஷன் என்னென்னா இங்கே அந்த அலைகள் மூலமாக வெப்ப இடமாற்றம் அதாவது ரேடியோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் மூலமாக வந்து என்னென்னா வெப்பம் வந்து கடத்துவது என்னன்னு சொல்லணும்னா ரேடியேஷன் எனப்படும் ஓகேங்களா. இந்த மூணுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இதுலேருந்து ஒரு 2 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு டீப்பாக வந்து நடந்துகிட்டு இருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து போகலாம். ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஃப்ளூயிடில் வந்து என்னென்னா அந்த அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுனா என்னென்னு வந்து போட்டிருக்காங்க கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் மூவ்மெண்ட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் அதாவது கீழே இருக்கிற தண்ணியை வந்து சூடுபடுத்தணும்னா மேலே இருக்கிறதுலாம் எப்படி வந்து அந்த வெப்பம் வந்து மாறுதுன்னா அந்த மாலிக்குள்ளே வந்து நவுருது. அது என்னன்னு சொல்கிறோன்னா கன்வெக்ஷன். இந்த ஹேண்டில் வந்து என்னென்னா சூடு வந்து வெப்ப இடமாற்றம் வந்து நடையும். அப்போ அந்த ஹேண்டில் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இந்த கப்புலேருந்து அந்த ஹேண்டிலுக்கு வந்து போகிறது என்னன்னு சொல்லுவோம்னா கண்டக்ஷன். கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் மாலிகுல்ஸ் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க கண்டக்ஷன். இங்கே வந்து என்னென்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து நவராது எது கண்டக்ஷனில், ஆனால் கன்வெக்ஷனில் வந்து என்னென்னா அந்த ஃப்ளூயிட் மாலிகுல்ஸ்லாம் வந்து நவுந்துடும் இல்லை. ரேடியேஷன்ங்கிறது எது மூலமாக வந்து நடக்குது, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனாக வந்து அதாவது நம்ம ஏதாவது வந்து ஒரு சூடான பொருள் பக்கத்தில் நின்னோன்னா நமக்கு வந்து அந்த வெப்பம் வந்து நம்ம மேலே வந்து படுறது தெரியும். இதெல்லாம் எதனாலனா அந்த ரேடியேஷனால தான் இல்லை. மெயினாக அந்த சூரியன்லேருந்து நமக்கு வந்து சன்லைட்லாம் வரதெல்லாம் எது மூலமானா இந்த எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் மூலமாக தான் என்னென்னா அந்த வெப்பத்தை நம்ம வந்து உணர்றோம் இல்லை. இதான் வந்து அந்த மூணு இது. சப்போஸ் வந்து மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஒரு 8 மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்ன இருக்குது கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் வந்து போட்டு இந்த டயக்ராம் வந்து போட்டு கண்டக்ஷன் என்னது கன்வெக்ஷன் என்னது ரேடியேஷன் என்னதுன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லை. அடிக்கடி வந்து ஐஸ் இன்ஜின் தான் வந்து பார்த்து வந்திருப்போம். அதாவது எரிபொருள் எரிவது இன்ஜின் சிலிண்டர் உள்ளே நடைபெறுகிறது. அதாவது ஒரு சிலிண்டருக்குள்ளே என்னென்னா பெட்ரோலோ இல்லை டீசலோ ஏதாவது ஒரு எரிபொருளோ நம்ம வந்து எரிய வச்சு அந்த சிலிண்டரை மூவ் பண்ண வச்சு ஒரு ஷாஃப்டை வந்து நம்ம வந்து சுற்றணும்னா ஒரு ஷாஃப்டை வந்து சுற்ற வச்சோன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஐசி இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லை. இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின். நார்மலாக வந்து நம்ம வண்டியிலலாம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா பெட்ரோல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுவோம் 2-வீலர்லாம். இதே வந்து ரொம்ப ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் எங்கே போகணும்னா டீசல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லை. பொதுவாக அந்த ஐசி இன்ஜின்லாம் எதில் வந்து யூஸ் பண்ணுறோம், ஆட்டோமொபைல் ஷிப் ஏர்க்ராஃப்ட் ரயில்வே இன்ஜின் இதெல்லாம் மெயினாக வந்து எதை யூஸ் பண்ணோம்னா ஐசி இந்த பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் ஐசி இன்ஜின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லை. ஸோ ஃபியூவலை பொறுத்து எரிபொருளை பொறுத்து வந்து எப்படி வந்து ஐசி இன்ஜினை பிரிக்கலாம்னா பெட்ரோல் டீசல் கேஸ் இது நிறைய தடவை வந்து கேட்டிருப்பேன். இதையும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை. மெத்தட் ஆஃப் இக்னிஷியன் அதாவது எப்படி அதை வந்து அது எரிய வைக்கிறோம், இந்த ஸ்பார்க் பிளக்கை வந்து யூஸ் பண்ணோம்னா அது ஸ்பார்க் இக்னிஷியன். சில இந்த டீசல்லாம் வந்து பார்த்தோன்னா கம்ப்ரஸ் பண்ணாலே வந்து என்ன ஆகும்னா அதை பிடிச்சி அழுத்தினாலே என்ன ஆகும்னா அந்த அழுத்தத்திலே என்னென்னா எரிய ஆரம்பிச்சிடும். அது பேர் என்ன சொல்லணும்னா கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின் இல்லை. மெத்தட் ஆஃப் இக்னிஷனை பொறுத்து ஸ்பார்க் இக்னிஷன் கம்ப்ரஷன் இக்னிஷன், ஃபியூவலை பொறுத்து பெட்ரோல் டீசல் கேஸ், அதே போல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் பர் சைக்கிள் இல்லை எத்தனை ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைக்கிளில் வந்து எத்தனை ஸ்ட்ரோக் வந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் இல்லை. அதாவது இந்த சக்ஷன் கம்ப்ரஷன் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, அந்த சைக்கிள் வந்து 2 ஸ்ட்ரோக்கில் நடந்ததுன்னா அது பேர் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். அந்த சைக்கிள் வந்து 4 ஸ்ட்ரோக்கில் நடந்ததுன்னா அது பேர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இதை இந்த ஸ்ட்ரோக்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசி இன்ஜின் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் என்னென்ன வந்து பார்த்துருப்போம், ஒரு வெப்பம் வந்து அதே போல் ஹீட்னா என்னது அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்போம். தெர்மோடைனமிக்ஸ் பற்றி நம்ம வந்து படிக்கிறோம்.
அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, முக்கியமானதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். முக்கியமான டூ மார்க்லாம் என்னது, கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் வந்து பார்த்தோம். அப்புறம் ஐஸ் இன்ஜின் எப்படி எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஹீட் என்னதுன்னு வந்து பார்த்தோம். அந்த மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே வந்து ஒரு சம மார்க்காக கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த பெட்ரோல் இன்ஜின், சக்ஷன் ஸ்டோக், கம்ப்ரஷன் ஸ்டோக், பவர் ஸ்டோக், எக்ஸாஸ்ட் ஸ்டோக், இதெல்லாம் நிறைய தர நான் வந்து எழுத வச்சிருந்திருப்பேன் இந்த டயக்ராம. இருந்தாலும் வந்து என்னன்னா, திரும்ப திரும்ப என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த சக்ஷன், கம்ப்ரஷன், இந்த பவர், எக்ஸாஸ்ட் ஸ்பெல்லிங்கே வந்து தப்பா வந்து பண்றீங்க. இந்த டயக்ராம பாருங்க, கீழே வந்து என்னன்னா ஒரு கிராங்க் இருக்கு. கிராங்க்லாம் என்னன்னா அந்த சுத்தக்கூடியது, அந்த சுத்துறதுல இருந்து தான் என்னன்னா நம்ம பவர் வந்து நம்ம வந்து வீலுக்குலாம் நம்ம வந்து பவர் வந்து எடுக்கும். இந்த சுத்தக்கூடியது தான் என்ன சொல்லுவோம்னா கிராங்க். அந்த கிராங்கையும் வந்து இந்த கிராங்கையும் அந்த பிஸ்டன், அந்த பிஸ்டன் நவுறதையும் வந்து கனெக்ட் பண்றது பேர் தான் என்னன்னா கனெக்டிங் ராடு. என்னது கனெக்டிங் ராடு, ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். பிஸ்டன்னா என்னது, கனெக்டிங் ராட்னா என்னது, கிராங்க்னா என்னது, கிராங்கோட ராடு என்னது, அப்படிலாம் நமக்கு வந்து தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஓனா எழுத முடியும். என்ன ஓனாவே எழுத முடியாது. ஸோ என்னதுன்னா சக்ஷன்னா என்னதுன்னா உரிதல் அந்த வந்து அர்த்தம். அதாவது இங்க ரெண்டு வேல்வ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்லெட் வேல்வு, எக்ஸாஸ்ட் வால்வ், IV EV, இன்லெட் வேல்வு, எக்ஸாஸ்ட் வால்வ், இன்லெட். அது மூலமா தான் என்னன்னா அந்த பெட்ரோலும் காத்தும் வந்து அந்த வந்து வருது, ஓகேங்களா? அப்போதைக்கு என்ன ஆகும்னா, அந்த இன்லெட் வால்வ் திறந்து இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, உள்ளா இருக்க ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்திருக்கும். வெளியில இருக்க ப்ரெஷரோட உள்ளா இருக்க ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அதனால அந்த அழுத்த வேறுபாடு காரணமாக என்ன ஆகும்னா, அந்த பெட்ரோலும் யாரும் வந்து எதுக்கு வரும், இந்த சிலிண்டருக்கு உள்ளார வரும். எத்து ஸ்டோக்ல, சக்ஷன் ஸ்டோக்ல அப்படின்னு வந்து எழுதணும், அவ்வளோதான். அதாவது இந்த பெட்ரோல் ஏர் மிக்சரும் எதுக்குள்ளே வந்து நுழையுது, இந்த சிலிண்டருக்குள்ள வந்து நுழையுது, எது காரணமாக, அழுத்த வேறுபாடு காரணமாக அப்படின்னு நம்ம வந்து எழுதணும், அவ்வளோதான். இந்த ஸ்டோக்ல வந்து என்ன வந்து திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐவி திறந்தும், ஐவினா என்னது, அந்த இன்லெட் வால்வ் திறந்தும், எக்ஸாஸ்ட் வால்வ் மூடியும் உள்ளது அப்படிங்கறது வந்து எழுதணும். அதுதான் வந்து அங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் வந்து சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். அடுத்து வந்து என்னன்னா, கம்ப்ரஷன்ல வந்து என்னன்னா அழுத்தம் வந்து அதிகமாகும். ஒன்ஸ் வந்து பெட்ரோல் ஆறு வந்து உள்ளார வந்துருச்சு, ஓகேங்களா, அந்த கிராங்க் திரும்ப திரும்ப சுத்த சுத்த என்ன ஆகும்னா, அந்த ஐவி வந்து க்ளோஸ் ஆயிரும். ஐவியும் ஈவியும் க்ளோஸா இருக்கும். அப்போ வந்து இந்த கிராங்க் வந்து மேலே போக 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 என்னன்னா, அந்த பிஸ்டன் வந்து அப்படியே அழுத்தும், அந்த பிஸ்டன் வந்து இருக்கிற அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்தும். எங்கேன்னு வந்து பார்த்தோன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். ஸோ கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல என்னன்னா அழுத்தத்தை இன்னும் வந்து அதிகப்படுத்துதல், அந்த அழுத்தம்ங்கிறது என்னது ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை வந்து என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்துதல் தான் வந்து எங்கள் இதில் வந்து நடக்கும்னா இந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல வந்து நடக்கும், ஓகேங்களா? மேலே இருக்கிறது என்ன என்ன சென்டர்னு வந்து சொல்லணும்னா, டாப் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து சக்ஷன்ல வந்து எழுதணும்னா, ஸோ சக்ஷன் நடக்கும்போது என்னன்னா, இந்த பிஸ்டன் வந்து எங்கிருந்து எங்க நவரும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, டாப் டெட் சென்டர்ல இருந்து பாட்டம் டெட் சென்டர் நவரும் அப்படின்னு வந்து எழுதணும். அது டாப் டெட் சென்டர்ல இருந்து பாட்டம் டெட் சென்டர் வந்து நவரும் அப்படின்னு எழுதணும். அதே கம்ப்ரஷன்ல வந்து என்ன எழுதணும்னா, பாட்டம் டெட் சென்டர்ல இருந்து டாப் டெட் சென்டர் வந்து நவரும். இதுல வந்து ஐவியும் ஈவியும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த கம்ப்ரஷனோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, அழுத்தத்தை அதிகப்படுத்துதல், அதாவது ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்துதல். ப்ரெஷர் அதிகமானா டெம்பரேச்சரும் அதிகமாகும். எப்போ வால்யூம் கான்ஸ்டன்டா வச்சுட்டோம்னா, ப்ரெஷர் அதிகமானா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா டெம்பரேச்சரும் வந்து அதிகமாக ஆகும். இல்லாம் ஓகே. ஸோ இங்கே வந்து என்னன்னா, அந்த அழுத்தம் அதிகமானாலும் பெட்ரோல் இன்ஜினில் வந்து அந்த ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதை நான் வச்சுக்கணும், இல்லை ஒரு என்னதான் அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வந்து எரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் எண்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்லை பவர் ஸ்ட்ரோக் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்பார்க்கை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இல்லை இங்கே ஸ்டார்டிங் ஆஃப் த பவர் ஸ்ட்ரோக்னு வந்து சொல்லலாம், இல்லை வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் எண்டில் வந்து என்னென்னா ஒரு ஸ்பார்க்கை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம், அதாவது ஸ்பார்க்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இல்லை அந்த ஸ்பார்க் வந்து இப்போ வந்து என்னது, பெட்ரோல் உள்ளா இருக்குது, அழுத்தம் அதிகமாக இருக்குது, வெப்பமும் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்பார்க் வந்தோடனே என்ன ஆகும், பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். அந்த பவரில், அந்த பவரில் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த பவரு, எக்ஸாஸ்ட், கம்ப்ரஷன், சக்ஷன், கம்ப்ரஷன் எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? இங்க இந்த பவர் ஸ்ட்ரோக்ல கிடைக்கிற பவர் மூலமா தான் என்ன ஆகுதுன்னா, எல்லாமே வந்து இந்த கிராங்க்ஸ் சுத்துறது எல்லாமே, இந்த பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட், சக்ஷன், கம்ப்ரஷன் எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னு நம்ம வந்து எழுதணும். பொதுவா வந்து ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டாப் டெட் சென்டர்ல இருந்து பாட்டம் டெட் சென்டர் நவுறது வந்து ஒரு ஸ்ட்ரோக். அந்த டாப் டெட் சென்டர்ல இருந்து வாட்டர் சென்டர் வந்து நவுறது வந்து ஒரு ஸ்ட்ரோக். இது இந்த ஸ்ட்ரோக்கை பொறுத்து தான் என்னன்னா, டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம். நம்ம பாக்குறது எல்லாமே என்ன ஸ்ட்ரோக்னு வந்து பார்த்தோம்னா, ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், கீழே பாருங்க, ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் தான் நம்ம வந்து பாக்குறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து சக்ஷன் நடக்குது, ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து கம்ப்ரஷன் நடக்குது, ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து பவர் நடக்குது, ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து எக்ஸாஸ்ட் வந்து நடக்குது.
இதே வந்து ஒரிஜினலாக வந்து நம்ம இந்த வண்டியெலாம் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா, இந்த பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தோம்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜினாக தான் இருக்கும். இந்த டிவிஎஸ்லாம் வந்து பார்த்தோம்னா டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினாக தான் வந்து இருக்கும். அதாவது சக்ஷனும் கம்ப்ரஷனும் ஒரே ஸ்ட்ரோக்கில் நடந்துடும். அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக நீங்கள் படிக்க வேணாம், இப்போதைக்கு சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கும் ஓகேலாம். ஸோ வந்து என்னென்னா சக்ஷனில் என்ன வந்து க்ளோஸ் என்ன வந்து ஓப்பன் ஆகிருந்திருக்கும், இன்லெட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிருந்திருக்கும், எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகிருந்திருக்கும். அது மூலமாக பெட்ரோல் ஏர் வந்து என்னென்னா உரியப்படும், அழுத்த வேறுபாடுனால அப்படின்னு வந்து இருக்கணும். கம்ப்ரஷனில் வந்து என்ன இருக்குன்னா இன்லெட் வேல்வும் எக்ஸாஸ்ட் வேல்வும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், இன்லெட் வேல்வும் எக்ஸாஸ்ட் வேல்வும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அழுத்தத்தை வந்து அழுத்தத்தையும் சரி டெம்பரேச்சரையும் சரி அதிகப்படுத்துகிறோம். அழுத்தம்னா என்னது ப்ரெஷரையும் சரி டெம்பரேச்சரையும் சரி வெப்பத்தையும் சரி என்ன பண்ணலாம் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு எழுதணும். எந்த இடத்துல பவர் கிடைக்குதுன்னா அந்த பவர் ஸ்டோக்கில் கிடைக்குது. எது மூலமாக வந்து அந்த பவர் வந்து இனிஷியேட் ஆகுது, எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸ்பார்க் பிளக் மூலமாக வந்து இனிஷியேட் பண்ணப்படும் அப்படின்னு வந்து எழுதலாம் ஓகேவா. அடுத்து வந்து எக்ஸாஸ்ட் ஸ்டோக்கில் என்ன ஆகுனா ஒன்ஸ் வந்து அந்த பவர் கிடச்சதுக்கப்புறம் இந்த கேஸ்லாம் வந்து பழைய கேஸ் பழைய அந்த தூசியாக வந்து இருக்கும், அந்த டஸ்ட்லாம் வெளில போகிறது வந்துட்டு இந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும் இல்லை. கீழே பாருங்க அந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, அது மூலமாக என்னென்னா இந்த கேஸ்லாம் வெளியில் போய் சென்றடையும் அப்படின்னு வந்து எழுதணும் இல்லை. ஸோ வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து சக்ஷன்ல என்ன எழுதணும், டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் வந்து பிஸ்டன் நகரும் அப்படின்னு எழுதணும். கம்ப்ரஷன் என்ன எழுதணும், பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டர் வந்து பிஸ்டன் நகரும்னு வந்து எழுதணும். பவர்ல என்ன எழுதணும், டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் நகருது அப்படின்னு வந்து எழுதணும். அதுதான் அதே போல் அப்படியே ஆப்போசிட்டாக வரும் இல்லை. இங்கே ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாப் டெட் சென்டர் டு பாட்டம் செட்ஸ் பாட்டம் பிடிசி, இது வந்து பிடிசி டு டிடிசி, இது வந்து என்ன டிடிசி டு பிடிசி, இது வந்து பிடிசி டு பிடிசி அவ்வளோதான். இதான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதை எந்த ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க இருக்க மாட்டாங்க. சக்ஷனில் உரியது, கம்ப்ரஷனில் வந்து அழுத்தமும் வெப்பமும் அதிகமாகுது, பவரில் வந்து அந்த ஸ்பார்க்ல இனிஷியேட் ஆகிறது மூலமாக என்னென்னா அந்த பவர் வந்து டோட்டல் வெப்பம் வந்து எரிபொருள் வந்து எரிய ஆரம்பிக்குது. எக்ஸாஸ்டில் வந்து என்னென்னா எரிஞ்ச பொருள்லாம் என்னென்னா அந்த கேஸ்லாம் என்ன ஆகுதுன்னா எக்ஸாஸ்ட் வழியாக தப்பிக்குது. இதில் வந்து எந்தெந்த ஸ்டோக்கெலாம் வந்து வேல் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னா சக்ஷனில் வந்து இன்லெட் வந்து திறந்துருக்கும், ஐவி வந்து திறந்துருக்கும், எக்ஸாஸ்டில் வந்து இவி வந்து திறந்துருக்கும் அப்படின்னு வந்து எழுதுனா அவ்வளோதான் இல்லை. சக்ஷனில் வந்து பெட்ரோல் ஏர் வந்து உரியப்படும், எக்ஸாஸ்டில் வந்து என்னென்னா இந்த கேஸ் வந்து வெளில வந்து அனுப்பி வைப்போம் அவ்வளோதான் இல்லை. இவ்வளோ தான் வந்து போஸ்ட் ஸ்டோக் பெட்ரோல் இன்ஜின். இதே தான் வந்து நம்ம டீசலுக்கும் வந்து சொல்லுவோம். அதில் வந்து டீசலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இங்கே ஸ்பார்க் பிளக் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், இங்கே வந்து டேரெக்டாக ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணிடுவோம், இந்த வழியாக காற்று மட்டும்தான் வரும். அதாவது அந்த வித்தியாசத்தை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று எழுதுறோன்னா அது என்ன மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கும். பொதுவாக வந்து இந்த பெட்ரோல் இன்ஜினில் என்ன பிரச்சனை வந்து பார்த்தோன்னா தெர்மல் எஃபிஷியன்சி வந்து 25 தான் இருக்கும். தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு வந்து பார்த்தோன்னா 25 தான் இருக்கும். அந்த கம்ப்ரஷன் ரேஷியோ எவ்வளோ தான் கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 4 மடங்கு இல்லை 10 மடங்கு வந்து பண்ண முடியும். அது 4 மடங்கு இல்லை 10 மடங்கு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். அதுவே வந்து என்னென்னா கம்மின்னு வந்து சொல்கிறாங்க. அது டீசல் இன்ஜினை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பண்ணலாம், தெர்மல் எஃபிஷியன்சியும் அதிகமாக வந்து கிடைக்கும் இல்லை. இது வந்து மெரிட் என்னென்னா ஃபஸ்ட்டு செலவு வந்து இந்த ஃபஸ்ட்டு வாங்குகிற செலவு வந்து இந்த பெட்ரோல் இன்ஜின்ங்கிறது வந்து மூலதனம் குறைவாக இருந்தாலும் ரன்னிங் காஸ்ட் வந்து அதிகம் இல்லை. இந்த ரன்னிங் காஸ்ட் வந்து அதிகம், இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்னது இந்த தெர்மல் எஃபிஷியன்சி கம்ப்ரஷன் ரேஷியோ அப்புறம் இந்த மூலதனம் வந்து வாங்குற மூலதனம் வந்து குறைவு ஆனால் ரன்னிங் காஸ்ட் வந்து அதிகம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம் இல்லை. பெட்ரோல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எளிது. அதே போல் இது வந்து வேகம் வந்து அதிகமாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. மெயினாக இந்த தெர்மல் எஃபிஷியன்சி கம்ப்ரஷன் ரேஷியோ இந்த ஆரம்ப மூலதனம் ரன்னிங் காஸ்ட் இதை பற்றிலாம் வந்து எழுதலாம் இல்லை. இது இது இந்த மாதிரி நீங்கள் இந்த நன்மைகள் தீமைகள் இல்லை நன்மைகள் இந்த இங்கே நன்மைகள் வந்து போட்டிருக்காங்க தப்பு, அது குறைகள் அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லை. நன்மைகள் டீமெரிட்ஸ்னால் குறைகள் ஓகேலாம் குறைகள். இது எழுதுறது மூலமாக தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை. பெட்ரோல் இன்ஜினாக கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கும், தெர்மல் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து ஸ்டார்டிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், வேகம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எழுத முடியும் இல்லை. இது போஸ்ட் ஆஃப் டீசல் இன்ஜின் வந்து பார்க்கலாம். இதுலேயும் வந்து என்னென்னா போஸ்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னாலே என்னது சக்ஷன் கம்ப்ரஷன் சக்ஷன் கம்ப்ரஷன் பவர் எக்ஸாஸ்ட் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா காற்று மட்டும்தான் வரும், இந்த பக்கம் என்ன வரும் காற்று மட்டும்தான் வரும். இன்லெட் வால்வ் வந்து இதில் வந்து சக்ஷனில் ஓப்பன் ஆகிருக்கும், அதே போல் எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்கும், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்ஜெக்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து ஸ்பார்க் பிளக்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து ஸ்பார்க் பிளக்னா என்ன வந்திருக்கும் ஸ்பார்க் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கு வந்து ஸ்பார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானாகவே வந்து ஒன்ஸ் கம்ப்ரஷன் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ரஷன் ஆனதுக்கப்புறம் அதுவே தானாக எரிய ஆரம்பிச்சிடும். டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூவலை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க.
போன தடவை ஃபியூவலை வந்து இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிருக்க மாட்டோம், ஸ்பார்க்கு தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஃபியூவலையும் சரி காத்தையும் சரி இந்த வழி. ஓகே, என்ன பார்த்துருந்தோம்னா இந்த பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத வந்து பார்த்துருந்தோம். மெயினாக வந்து இந்த பவர் ஸ்ட்ரோக்கில் வந்து டேரெக்டாக வந்து ஃபியூவலை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். அது டீசல் இன்ஜின்னா அதில் வந்து என்னென்னா ஸ்பார்க்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதில் ஸ்பார்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கறத வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா வந்து ஒன்ஸ் அழுத்தம் கிடச்சதுனாலே இந்த கம்ப்ரஷனில் வந்து அந்த அழுத்தம் கிடச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து பார்த்தோம். அதில் வந்து டேரெக்டாக வந்து டீசலில் வந்து பவர் ஸ்ட்ரோக்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். ஆனால் வந்து பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா இந்த சக்ஷன் ஸ்ட்ரோக் வழியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டீசலை வந்து இந்த வழியாக வந்து ஏன் இந்த வழியாக கொண்டு வர முடியாது, ஏன் தனியாக இந்த வழியாக கொண்டு வரும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த அழுத்தம் கிடச்சதுனாலே என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து காற்றை இந்த வழியாக வந்து கொண்டு சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் கொண்டு வந்துடுவாங்க, அந்த காற்றை மட்டும் கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் டீசலை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா என்ன ஆரம்பிச்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் வந்து நம்ம டீசலையும் காற்றையும் இந்த இடத்துல வச்சுருந்தோன்னா பாதி அழுத்தத்துலேயே என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல் எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்காது. அதனால என்ன பண்ணுறோன்னா டீசலையும் இங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, வித்தியாசம் வந்து தெரிஞ்சிச்சா. இப்போ அடுத்து வந்து என்னன்னா இந்த எக்ஸாஸ்ட்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வழக்கம் போல கேஸ் வந்து வெளில போறதுக்கு இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அவ்வளவுதான் வந்து வித்தியாசம். இல்லை சக்ஷன் ஸ்ட்ரோக்ல வந்து என்ன நடந்திருக்கும், இன்லெட் வால்வ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த காத்து மட்டும் வந்து என்னன்னா இந்த அழுத்த வேறுபாடு காரணமா என்னன்னா இந்த காத்து வந்து உள்ள வந்து வர ஆரம்பிச்சிடும். எதுக்குள்ளார இந்த பிஸ்டன்குள்ள வந்து இந்த சிலிண்டருக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து எழுதணும். இல்லை டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் வந்து எதுனா வருது, இந்த பிஸ்டன் ஆகுது அப்படின்ட்டு இருக்கணும். இதே கம்ப்ரஷன் என்ன பண்ணோம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும். பிடிசிலேருந்து டிடிசி வந்து பிஸ்டன் ஆக தெரியாது, ஐவியும் இவியும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து என்ன நடக்கும், இந்த கம்ப்ரஷனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அழுத்தம் அதிகமாகும், காற்றை மட்டும் இங்கே வந்து அதிகமாக ப்ரெஷரைஸ் பண்ணுறோம், டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது அழுத்தத்தை அதிகப்படுத்துகிறோம், வெப்பத்தை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து எழுதணும். ஒன்ஸ் வந்து அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்திட்டோம்னா ஃபியூவலை வந்து டேரெக்டாக வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து எழுதணும். ஓன் வாட்ச்லாம் இதெல்லாம் தப்பு கிடையாது, லோக்கலாக கூட எதுனாலும் தப்பு கிடையாது. இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லோக்கலாக எழுதுறீங்களோ அப்போ தான் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். இல்லை அதே போல் பிஸ்டன் வந்து எங்கேருந்து எங்கே நவுருது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் வந்து நவுருது, அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இது டிடிசி டு பிடிசினா பிடிசி டு டிடிசி, திரும்பவும் டிடிசி டு பிடிசி, எக்ஸாஸ்டில் வந்து திரும்பவும் இந்த பிடிசி டு டிடிசி. அந்த ஆரம் மார்க்லாம் நல்லா கவனிங்க, அது இப்போ கவனிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எழுதிடலாம். இல்லை ஓகே சரி, இந்த பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் மெயினாக வந்து என்ன வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஜெக்டர் வந்து டேரெக்டாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோன்னு வந்து பார்த்தோம். அங்கே வந்து ஸ்பார்க்குங்கிறது வந்து ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் என்ன வந்து முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தெர்மல் எஃபிஷியன்சி. இதுக்கு தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாக வந்து இருக்கும். அங்கே கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 6 மடங்கு 10 மடங்கு தான் கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தோம். இது வந்து 12-22 மடங்கு நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ரன்னிங் காஸ்ட் வந்து குறைவு, ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து நமக்கு வந்து கிடைக்குமானா ஸ்பீடு வந்து கிடைக்காது. ஆனால் வந்து அதிகமான ரொம்ப வெயிட்டான பொருளாக நம்ம வந்து எந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறோம், வெயிட்டான பொருளாக நம்ம வந்து கேரி பண்ணால் எந்த இன்ஜின் யூஸ் பண்ணுறோம், டீசல் இன்ஜின் தான் போகிறோம். இல்லை வண்டி ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் வந்து வெயிட்டான பொருளை வந்து நவுத்துறதுக்கு எது வந்து எதுவாக இருக்கும்னா டீசல் இன்ஜின் தான் வந்து எதுவாக இருக்கும். இல்லை நம்பகத்தன்மை அதிகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா வேகம் குறைவு ஆனால் வந்து என்னென்னா இந்த டார்க் வந்து அதிகமான டார்க் உள்ளதெல்லாம் வந்து எதை ஹேண்டில் பண்ணால் அந்த டீசல் இன்ஜின் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து பெட்ரோல் இன்ஜினா என்னது டீசல் இன்ஜினா என்னதுன்னு வந்து பார்த்தோம். 4 ஸ்ட்ரோக் தான் போர்ஷனில் இருக்குது, 2 ஸ்ட்ரோக் போர்ஷனில் இல்லை. ஸோ வந்து என்னென்னா 1 ஸ்ட்ரோக்குங்கிறது என்னது, டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் வந்து நவுறது வந்து 1 ஸ்ட்ரோக். இப்போ வந்து சக்ஷனாக இருந்தாலும் சரி கம்ப்ரஷனாக இருந்தாலும் சரி 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து என்னென்னா சக்ஷன் வந்து 1 ஸ்ட்ரோக்கில் நடக்கும், கம்ப்ரஷன் 1 ஸ்ட்ரோக்கில் நடக்கும், எக்ஸாஸ்ட் 1 ஸ்ட்ரோக்கில் நடக்கும், சக்ஷன் 1 ஸ்ட்ரோக்கில் வந்து நடக்கும். இல்லை சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அதாவது ஒரு வாகனம் வந்து முழுவதுமோ இல்லை வந்து என்னென்னா பாதியாகவோ மின்னாற்றலில் வந்து இயங்குனுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது முழுசாவோ இல்லை பாட்லியாவோ அதாவது பாதியாகவோ இந்த ஆற்றல் வந்து பாதி ஆற்றல் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்சக்தி மூலமாக நமக்கு வந்து கிடச்சதுன்னா மின்னாற்றல் மூலமாக வந்து அது வந்து இயங்குனுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு வந்து சொல்லுவோம். இது வந்து எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறது, அதாவது இந்த கோல் பெட்ரோல் நேச்சுரல் கேஸோட பயன்பாட்டை வந்து இது வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லுது.
எரிபொருள் செலவை குறைக்கிறது. எரிபொருள் செலவு எப்பவுமே வந்து எலக்ட்ரிசிட்டியோட ரொம்ப அதிகமாக இருக்கும், அதையும் குறைக்குது, எமிஷனை குறைக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒன்ஸ் இந்த எரிபொருள்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த CO2 எமிஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதெல்லாம் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். மாசுபாட்டினை குறைக்கிறது, அதாவது இந்த எமிஷன்லாம் என்ன பண்ணுனா அதிகமாக வந்து என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்கும், அந்த மாசுபாடை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறைக்கிறது, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அதிகரிக்கிறது அப்படின்னு வந்து எழுதணும், தப்பாத்திட்டாங்க. ஸோ வந்து என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட பயன்பாடுனா என்னன்னா எரிபொருளை நம்ம வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணுறோம், எமிஷனை வந்து குறையுது, மாசுபாடு குறையுது, இதனால் சுற்றுச்சூழலோட பாதுகாப்பை அதிகரிக்குது அப்படின்னு வந்து எழுதணும்லாம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னா ஜென்ரலான பாயிண்ட் தான், அழகாக வந்து எழுதிட்டு போயிடலாம் இல்லை. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இதில் வந்து ஒரு பேட்டரி இருக்கு, எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கு, அப்புறம் கண்ட்ரோலர் இருக்கு, ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கு இல்லை. ஸோ வந்து என்னென்னா ஒரு பேட்டரி இருக்கு, டைரக்டாக வந்து என்னென்னா மோட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம், இது இருக்குன்னு வந்து ஒரு கண்ட்ரோலர்னு வந்து இருக்குது, ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது பேட்டரி பொதுவாக வந்து எலக்ட்ரிக்கல் காரின் ஆற்றல் மூலமாக பயன்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேட்டரி மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த ஒன்ஸ் வந்து இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுவோம் இல்லை, சார்ஜ் பண்ணிவிட்டு அதில் பேட்டரி அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து என்னென்னா ஸ்டோர் ஆகிருக்கும், அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அது மூலமாக என்ன பண்ணுவோம்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டரை வந்து ரன் பண்ண வைப்போம், எலக்ட்ரிக் மோட்டரை ரன் பண்ண வைப்போம் இல்லை. ஸோ பேட்டரி பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரிக்கல் காரின் ஆற்றல் மூலமாக மின்னாற்றல் மூலமாக பயன்படுகிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் இல்லை. அதாவது இந்த பேட்டரி எப்படி வந்து இதாகுதுன்னா, இந்த எலக்ட்ரிக் கார்லாம் எப்படி வந்து இந்த ஆற்றல் கிடைக்குதுன்னா இந்த பேட்டரி மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கார் இயக்க பயன்படும் மின்சாரமானது பேட்டரியிலிருந்து சேமிக்கப்பட்டுள்ளது, அதாவது இந்த காரை வந்து இயக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் வந்து எதுவும் என்ன வகையில் வச்சுருக்கோம்னா மின்சாரமாக வச்சுருக்கோம், எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா இந்த பேட்டரியில் தான் சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எலிமின் சிற்று மூலமாக பேட்டரியை ரீசார்ஜ் செய்யலாம், அதாவது வெளியில் இருக்கிற நம்ம வீட்டில் இருந்த எலக்ட்ரிசிட்டி மூலமாக, அதுதான் வந்து என்ன சொல்லணும்னா வெளி மின் சுற்று, வெளி மின் சுற்றுனா என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மின்சாரத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேட்டரியில் வந்து நம்ம வந்து அந்த மின்சாரத்தை சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது அப்பப்போ வந்து என்னென்னா பேட்டரியில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாயிருச்சுன்னா நம்ம திரும்பி என்ன பண்ணலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து என்னென்னா பேட்டரி எப்படி கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சது தான், பேட்டரியில் பவர் கம்மியானால் என்ன பண்ணுவோம் அதை ரீசார்ஜ் பண்ணுவோம், ஒன்ஸ் ரீசார்ஜ் ஆகணும்னா என்னாகும் அது இந்த பேட்டரி மூலமாக வந்து என்னென்னா அந்த மோட்டரை வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். எலக்ட்ரிக் மோட்டார் இது பேட்டரியிலேருந்து மின்னாற்றலை பெற்று வாகனத்தை இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதாவது மின்னாற்றல் எங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம், பேட்டரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அது மூலமாக என்ன ஆகுனா அந்த மோட்டார் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மோட்டார் ரன் பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆரம்பிக்கும், இந்த வண்டி வந்து தேவையான ஆற்றல் வந்து கிடச்சிரும், மெக்கானிக்கல் ஆற்றல் கிடச்சிரும், அது மூலமாக வந்து என்னென்னா வண்டியை வந்து நம்ம வந்து நவர வச்சிடலாம் இல்லை. கண்ட்ரோலர் பொதுவாக வந்து வாகனத்தின் வேகம் மற்றும் ஒரு பவர்னாலே ஆற்றல்னாலே என்னென்ன முக்கியம்னு வந்து பார்த்தோன்னா அந்த வேகம் மற்றும் டார்க், வேகம் வந்து அதிகமாச்சுன்னா டார்க் வந்து கம்மியாக இருக்கும், டார்க் அதிகமாச்சுன்னா வேகம் வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் வந்து தேவைப்படுது. வாகனத்தின் வேகம் மற்றும் டார்க் வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடியது வந்து என்னென்னா கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் கூலிங் சிஸ்டம், இது வாகனத்தின் மற்ற பாகங்களை குளிர விட்டு அவற்றை பாதுகாக்கிறது. அதாவது அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த வெப்பத்தினாலே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பார்த்துருந்துருக்கோம், இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்லாம் வந்து பார்த்துருந்துருக்கோம், அதுக்குன்னு வந்து சில டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்துருந்துருக்கோம். செகண்டில் வெப்பம் அதிகமானாலே ஸ்ட்ரெஸ்லாம் வந்து உருவாகும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்துருக்கோம், இந்த க்ரீப்னு வந்து பார்த்துருந்துருக்கோம். அதெல்லாம் வந்து க்ரீப்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து கூலிங் சிஸ்டம் நமக்கு வந்து தேவைப்படுது. இது வாகனத்தின் மற்ற பாகங்களை குளிர விட்டு அவற்றை பாதுகாக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இதெல்லாம் மெயினான பார்ட் என்னது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பேட்டரி மோட்டார், அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலர் வந்து வேகத்தை சரி டார்கெட் சரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, மற்ற பொருளாக வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூலிங் சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும். இங்கே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு எப்படி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த டயக்ராம் கீழே இருக்க டயக்ராம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இல்லை. பேட்டரி மோட்டார், அந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர், அது மட்டும் இல்லாமல் மற்ற பாகங்களை குளிர வைக்கிறதுக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இல்லை. ஓகே, ரெண்டு வகையாக இருக்குது, பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து என்னென்னா ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் என்னென்னா ஃபுல்லாக வந்து பேட்டரியில் வந்து அதை வந்து செயல்படுச்சுன்னா அது பேர் பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இதில் ரீசார்ஜபிள் பேட்டரி மட்டும்தான் இருக்கும்,
அந்த ரீசார்ஜபிள் பேட்டரி என்ன பண்ணுவோம்னா, அந்த எலக்ட்ரிக் மோட்டரை வந்து சுத்த வைக்கும். பேட்டரியில இருந்து என்னன்னா மின்சாரம் வந்து என்னன்னா மோட்டருக்கு வந்து போகுது. இன்பு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மோட்டர். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ரெண்டு வகை உள்ளது. ஒன்று வந்து என்னன்னா பேட்டரி, இன்னொன்று வந்து ஹைப்ரிட். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்துருப்போம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் என்றால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது என்ன பார்த்துருந்துருப்போம்னா, அது வந்து ஃபுல்லா வந்து பேட்டரியிலே ரன் ஆகலாம், இல்ல பாதி வந்து பேட்டரியில ரன் ஆகலாம் அப்படின்னு வந்து பாத்துருந்துருப்போம். இந்த ஃபுல்லா வந்து பேட்டரியில ரன் ஆனுச்சுன்னா அது பேர் பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஹைபிரிட் என்னன்னா கலவைன்னு அர்த்தம், கலந்து இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். இங்க ஹைபிரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ங்கிறத என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, பாதி வந்து பேட்டரியிலயும் பாதி வந்து எரிபொருள்லயும் வந்து ரன் ஆனுச்சுன்னா அது பேர் ஹைபிரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா வந்து பேட்டரியில வந்து மோட்டார் ரன் ஆகுது. அது இந்த மோட்டார் ரன் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கியர் மூலமா வந்து என்னன்னா பவர் வந்து எதுக்கு வந்து கொடுக்குறோம், இந்த பின் வீலுக்கு வந்து கொடுக்குறோம். அது மூலமா என்ன ஆகுதுன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து பேட்டரியில் வந்து மோட்டார் ரன் ஆனுச்சுன்னா அது பேர் என்னது, பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். அதாவது இது ரீசார்ஜபிள் பேட்டரி மூலமா வந்து என்ன எலக்ட்ரிக் மோட்டார் உள்ளன. அதாவது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரியும் ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் மட்டும் தான் இதில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேட்டரி மூலமா மின்சாரத்தை போயிட்டு மோட்டார் வந்து ரன் ஆகுது. இந்த மோட்டார் ரன் ஆகுறது மூலமா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து இயக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேலாம், எந்த ஒரு எரிபொருளும் வந்து இதில் வந்து இல்லை. ஸோ வந்து இதான் வந்து புள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லாம் என்னன்னா, இதில் இன்ஜினும் எலக்ட்ரிக் மோட்டரும் வந்து உள்ளது. அதாவது இன்ஜினும் வந்து இருக்கு. அதாவது இன்ஜின் என்னது, எரிபொருள் மூலமா வந்து ஒர்க் பண்ற ஒரு இன்ஜினும் வந்து இருக்கு, எலக்ட்ரிக் மோட்டாரும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோலிலிருந்து ஆற்றலை இன்ஜின் பெறுகிறது. அது பெட்ரோல் மூலம் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்னாடி பேட்டரி மோட்டார் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மட்டும் தான் இருந்தது. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, பேட்டரியும் இருக்கு, மோட்டாரும் இருக்கு, ஃபியூல் டேங்கும் இருக்கு, இன்ஜினும் இருக்கு. அந்த ஃபியூல் டேங்க்ல இருந்து என்னன்னா அந்த இன்ஜின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து நகர ஆரம்பிச்சிடும். அதே போல ஒரு பேட்டரியும் வந்து இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம மோட்டரை வந்து ரன் பண்றோம். அந்த மோட்டர்ல இருந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து பவரே வந்து எடுத்துருப்போம். ஸோ வந்து ஃபியூல் டேங்கும் இருக்கு, இன்ஜினும் இருக்கு, பேட்டரி மோட்டார் இந்த செட்டப்ல வந்து இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தேவைப்பட்டா மோட்டர்ல வந்து ரன் ஆகும், தேவைப்பட்டா அந்த இன்ஜின் மூலமாகவும் ரன் ஆகும். அந்த மாதிரி ரன் ஆனுச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா, ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இதோட ஆற்றல் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் யூஸ் பண்றதுனால என்னன்னா, பொதுவாக வந்து சொல்கிறோம், அதாவது ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சொல்ல, பொதுவாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணாலே யாருக்குமே சொன்னது தான், ஏன் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் போகிறோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, குறைந்த பராமரிப்பு, அதே போல் எமிஷன் வந்து இந்த மாதிரி வந்து எரிபொருளோட எமிஷன் வந்து கம்மியாக இருக்கும், பொல்யூஷன் வந்து கம்மியாக இருக்கும், இதோட ஆற்றலும் வந்து என்னென்னா ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜினால் வந்து எஃபிஷியன்சி வந்து அவ்வளோ தர முடியாது. நம்ம யாருக்குமே தெர்மல் எஃபிஷியன்சிங்கிறத வந்து பார்த்துருந்துருக்கோம். எரிஞ்சு ஒரு எரியக்கூடியதை வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து பவராக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும், ஃபுல் மெக்கானிக்கல் பவராக கன்வெர்ட் பண்ண முடியும்னா 35-45 தான். ஆனால் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இதோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆற்றல் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். டீமெரிட்ஸ் என்னென்னா, ரீசார்ஜ் நேரம் அதிகம். இப்போ இருக்கிற பேட்டரிலாம் வந்து ஒரு 4 மணி நேரம் ரீசார்ஜ் பண்ணால் தான் நம்ம வந்து 40 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியும். மைலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, 40 கிலோமீட்டர் தான் அது வந்து ஓடும். திரும்பியும் அதை போய் ரீசார்ஜ் பண்ணணும். இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த விலை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், நிறைய பேர் வாங்கலை, மக்கள் வந்து வாங்கலை, ரீசார்ஜபிள் ஸ்டேஷன் நமக்கு வந்து தேவைப்படுது. அதே போல் இது என்னென்னா அதிக விலையாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, அதிக விலையாகவும் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லாம் என்னென்னு பார்த்தோம். அந்த பர்பஸ் தான் மெரிட்ஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. டிமெரிட்ஸ் என்னென்னா வந்து பார்த்தோன்னா, விலை வந்து அதிகம், ரீசார்ஜ் நேரம் அதிகம், மைலேஜும் வந்து கம்மி அப்படிங்கிறது வந்து பார்த்தா, ரீசார்ஜிங் ஸ்டேஷனும் கம்மி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, மக்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ண விலையும் கம்மியாகும், ரீசார்ஜிங் நேரமும் வந்து அதிகமாக நம்ம வந்து டிசைன் பண்ணி பேட்டரியை வந்து எஃபிஷியண்டாக நம்ம வந்து உருவாக்கணும். சீக்கிரமாக 1 மணி நேரத்துலேயும் வந்து பவர் ஏற்றுற மாதிரி நம்ம வந்து ஏதாவது வந்து நம்ம வந்து டிசைன் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா, ஓகே. பவர் பிளான்ட்ல வந்து என்னென்ன பவர் பிளான்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸ்டீம் எனர்ஜி இருக்குது. அதாவது ஆற்றல் வந்து என்னென்னா, நம்ம வந்து நீர் ஆற்றல் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அது மூலமாக நம்ம வந்து ஒரு பவர் பிளான்ட்டை ரன் பண்ண வைக்கலாம், இல்லை சோலார் சூரிய சக்தி மூலமாகவே வந்து என்னென்னா ஒரு பவர் பிளான்ட்டை ரன் பண்ண வைக்கலாம், இல்லைன்னா விண்டு மூலமாகவே என்னென்னா ஒரு பவர் பிளான்ட்டை வந்து ரன் பண்ண வைக்கலாம். இப்போ ஸ்டீம் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி மூலமாக ஒரு பவர் பிளான்ட்டை ரன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்டீம் எனர்ஜியும் பார்க்குறோம், அதே போல் நியூக்ளியர் மூலமாகவும் என்ன பண்ணலாம், ஒரு பவர் பிளான்ட்டை வந்து ரன் பண்ண வைக்கலாம்.
நம்ம புக்கில் இல்லாத பவர் பிளான்ஸ்லாம் என்னென்னா ஹைட்ரஜன் ஃபியூ. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் அப்படின்னு வந்து கொண்டு வர்றாங்க. இல்லை எரிபொருளாகவே என்னவாக இருக்கும்னா ஹைட்ரஜனாகவே வந்து இருக்கும். இல்லை அதெல்லாம் வந்து சைனா வந்து அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இப்போ நம்ம அதிகமாக எதை யூஸ் பண்ணுறோம்னு வந்து பார்த்தோன்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இல்லைன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த நியூக்ளியர் இந்த நேவிலாம் என்ன பார்க்குறோன்னா இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இல்லை அதாவது எரிபொருள் மூலமாக என்னன்னா நீரை நீராவியாக மாற்றி அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இல்லை ஒரு டர்பைன்லாம் நம்ம நிறைய தடவை வந்து பார்த்துருந்துருக்கோம். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டீம் பவர் பிளான்ட் ஸ்டீம் ஸ்டீமின் வெப்பாற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. ஸ்டீம் பவர் பிளான்ட்னா என்னது, ஒரு நீராற்றலில் வந்து ஸ்டீமை யூஸ் பண்ணி நம்ம வந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணோம்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டீம் பவர் பிளான்ட் வந்து சொல்லுவோம். சோலார் பவர் பிளான்ட்னா என்னென்னா சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. இப்போ பவர் பிளான்ட்ல என்னென்ன வகை இருக்குது, ஸ்டீம் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட், விண்ட் பவர் பிளான்ட், இந்த மாதிரி நாலு வகை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சூரிய ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சோம்னா அது பேர் சோலார் பவர் பிளான்ட். ஒரு காற்று காற்றோட வேகத்தோட ஆற்றல் அதாவது காற்றோட அந்த வெலாசிட்டி ஸ்பீடு அந்த வேக ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை தயார் பண்ணோம்னா அது பேர் மின் பவர் பிளான்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இல்லை ஓகே, ஸ்டீம் பவர் பிளான்ட்ல முக்கியமான பாயிண்ட்லாம் என்னென்னு வந்து பார்த்தோன்னா பாய்லர், டர்பைனு, கண்டென்சர், ஃபீட் பம்ப். நிறைய தரம் உங்களை எழுத வச்சிருப்பேன், பாய்லர், டர்பைன், கண்டென்சர், ஃபீட் பம்ப். இல்லை பவர் எப்படி கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த பாய்லரில் வந்து இந்த ஏரும் ஃபியூலையும் யூஸ் பண்ணி எரிபொருளையும் காற்றையும் நம்ம யூஸ் பண்ணி அந்த பாய்லர் வந்து எரிய விட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணி வந்து என்னென்னா சூடாகி நீர் வந்து நீராவியாக வந்து மாறும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்டீம் ஸ்டீம்னு வந்து சொல்கிறோம். அந்த நீராவிங்கிறத என்ன சொல்கிறோம், ஸ்டீம் ஸ்டீம்னு வந்து சொல்கிறோம். அது அதிக ஆற்றல் என்ன ஆற்றல் இருக்குன்னா அதிக அழுத்த ஆற்றல் வந்து இருக்கும், அதிக அழுத்த ஆற்றல் வந்து இருக்கும். இல்லை நம்ம என்ன சொல்லலாம், வெப்ப ஆற்றல் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹை ப்ரெஷர் ஸ்டீமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டர்பனை சுத்த விடுவோம். ஹை ப்ரெஷர் ஸ்டீமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அந்த டர்பனை வந்து சுத்த விடுவோம். ஒன்ஸ் அந்த டர்பன் சுத்த 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 நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிசிட்டி எடுத்துப்போம், எலக்ட்ரிசிட்டி வந்து எடுத்துப்போம். இல்லை இப்போதைக்கு அந்த நீராவி வந்து அந்த ப்ரெஷர் அவ்வளோக்கே இருக்காது. இப்போ திரும்பியும் அதை நம்ம வந்து பாய்லருக்கு கொண்டு செல்லணும்னா அது நீராவியை வந்து பம்பில் கொண்டு போகணும்னா அது வந்து சுற்றிட்டே இருக்கும் பம்பு. அது என்றைக்குமே வந்து அந்த நீராவியை வந்து மேலே வந்து பாய்லருக்கு கொண்டு போய் சேர்க்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நீராவியை திரும்பி நீராக மாற்றணும். இந்த நீராவி என்ன மாற்றணும், நீராக மாற்றணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஒரு கூலிங் வாட்டர் மாதிரி வந்து வருதுல்ல, அது என்ன பண்ணணும்னா இதில் இருக்க அந்த லோ ப்ரெஷர் ஸ்டீமில் இருக்க கொஞ்சம் வெப்பத்தையும் என்ன பண்ணணும்னா அந்த கூலிங் வாட்டரை எடுத்துகிட்டு போயிடும். இல்லை அந்த கூலிங் வாட்டர் என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் இருக்கிற அந்த வெப்பத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் அந்த கூலிங் வாட்டர். ஓகேங்களா? ஸோ அது மூலமாக என்ன ஆகும்னா அந்த நீராவி திரும்பியும் வந்து ஒரு கண்டென்ஸ்டு வாட்டராக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கண்டென்ஸ்ட் வாட்டர்னா திரும்பவும் வந்து என்னென்னா வாட்டராக நமக்கு வந்து கிடைக்கும். நீராக வந்து நீராவி வந்து திரும்பவும் வந்து நீராக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஃபீட் பம்பை யூஸ் பண்ணி இந்த நீரை வந்து என்ன பண்ணலான்னா பாய்லருக்கு நம்ம வந்து திரும்பியும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் அந்த நீர் வந்து பாய்லருக்கு வந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஏர் இருக்குது, ஃபியூல் இருக்குது, அது திரும்பி நம்ம எரிய வச்சோன்னா என்னவாகும், அந்த நீர் வந்து அதிக ஆற்றலோட வந்து நீராவியாக வந்து டர்பைனுக்கு வந்து போகும். அதுதான் வந்து என்னென்னா ஹை ப்ரெஷர் ஸ்டீம். இதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஏரும் ஃபியூலும் எரிய வைக்கும்போது சில கேஸ் வரும், சில ஆஷஸ்லாம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணால் டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்குன்னு தனியாக டிஸ்போசல் சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்லணும்னா ஆஷ் டிஸ்போசல் சிஸ்டம், ஃப்ளூ கேஸ் எக்ஸ்டிங் சிஸ்டம். நான் சொன்னது தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட் படம் 5.6 காட்டப்பட்டுள்ளது. இது எரிபொருள் வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அதாவது இந்த கோலில் இருக்கிற அந்த வெப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டீமை வந்து அந்த தண்ணியை வந்து ஸ்டீமாக வந்து மாற்றுறோம். அப்போ எதுலேருந்து தான் நம்ம வந்து வெப்ப ஆற்றல் எடுக்கிறோம், அந்த எரிபொருளோட வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மின்சாரம் தயார் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இல்லை பொதுவாக ஸ்டீம் பவர் பிளான்ட்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா இந்த நீராவியோட இந்த ஸ்டீம் இருக்கிற அந்த அதிக இந்த ஹை ப்ரெஷர் ஸ்டீமை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்னா டர்பைனை ரன் பண்ண வைப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த ஹை ப்ரெஷர் ஸ்டீமுக்கு வந்து எப்படி வந்து ஒரு நீரை வந்து நீராவியாக மாற்றுறோம், எரிபொருளோட வெப்பாற்றல்னால தான் என்னன்னா நம்ம வந்து மாற்றுறோம். எரிபொருளோட வெப்பாற்றலை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த நீரை வந்து நீராவியாக மாற்றுறோம். இல்லை ஸோ இதை நான் நிறைய தடவை எழுத வச்சிருப்பேன் நான் நினைக்கிறேன். இது எரிபொருளை எரித்து நீரை வந்து நீராவியாக உற்பத்தி செய்கிறது. ஸ்டீம் டர்பைன் அது ஸ்டீமை அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி நம்ம ரோட்டாரை வந்து சுழல செய்கிறோம். அந்த டர்பைனில் ரோட்டார் இருக்கும், ஸ்டீம் வந்து அடிக்க அடிக்க வந்துன்னா அந்த ரோட்டாரை வந்து சுழல செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஜென்ரேட்டரில் வந்து என்ன இருக்கும், இந்த ரோட்டாரை வந்து சுற்றுறதுனால என்ன ஆகும்னா
அந்த ஜென்ரேட்டர் வந்து என்னென்னா பவரை வந்து உருவாக்கும். கண்டென்சர்னால் என்ன பண்ணும், அந்த லோ ப்ரெஷர் ஸ்டீமை வந்து என்னவா வந்து கன்வெர்ட் பண்ணும், லோ ப்ரெஷர் ஸ்டீமை திரும்பவும் வந்து கண்டென்ஸ்டு வாட்டராக வந்து மாற்றும். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தோம், அந்த பாயிலர்லேருந்து என்ன ஆகும்னா அந்த எரிபொருள் மூலமாக வந்து நீரை வந்து நீராவே வந்து மாற்றும். ஸ்டீம் டர்பைன் வந்து என்ன பண்ணும், அந்த ஸ்டீமை வந்து ஸ்டீம்லேருந்து பவரை வந்து அந்த ஸ்டீம்லேருந்து பவரை யூஸ் பண்ணிவிட்டு ரோட்டரை வந்து சுற்ற வைக்கிது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அந்த ரோட்டர் சுற்றுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஜென்ரேட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா மின் ஆற்றல் வந்து நம்ம வந்து பெறுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம். கூலிங் கண்டென்சரில் என்ன பார்த்துருந்துருப்போம், அந்த லோ ப்ரெஷர் ஸ்டீமை திரும்பவும் என்ன ஆகும் மாற்றுறோம்னா நீராக வந்து மாற்றுறோம் இல்லை, அந்த நீராவி திரும்பவும் வந்து என்ன என்ன பண்ணுறோம்னா அந்த நீராவியை வந்து மாற்றுறோம். இந்த நீராவியை வந்து திரும்பவும் என்ன மாற்றுறோம், நீராக வந்து மாற்றுறோம் இல்லை, அந்த நீரை வந்து திரும்பவும் ஹீட் பம்ப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா பாய்லருக்கு கொண்டு செல்கிறோம் அப்படின்னு வந்து எழுதணும். அதான் இந்த மற்றதெல்லாம் என்னென்னா இந்த ஃபியூல் சப்ளை சிஸ்டம் மூலமாக என்னென்னா ஸ்டாக் யார்டிலிருந்து பாய்லர் கொண்டேஸுக்கு கன்வேயர் மூலமாக எரிபொருளை கொண்டு செல்ல வேண்டிய இன்ப அமைப்பு பயன்படுகிறது. அதாவது ஸ்டாக் யார்ட்லேருந்து என்ன, ஸ்டாக் யார்டில் என்ன இருக்கும், கோல் இருக்கும். இந்த கோலில் வந்து கன்வேயர் பெல்ட் மூலமாக என்ன பண்ணுவோம்னா நம்ம பாய்லருக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம், எரிபொருளை எடுத்துருக்கோம். அதான் ஃபியூல் சப்ளை சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏர் சப்ளை சிஸ்டம்னா என்னென்னா எரிபொருள் எரிவதற்கு ஏதாவது ஒரு எரிபொருள் எரிஞ்சுனா காற்று தேவை. தேவையான சுத்தமான காற்றை வந்து நம்ம கொண்டு செலுத்துவதற்கு என்னென்னா ஒரு ஏர் சப்ளை சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை ஒன்ஸ் எரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஆஷ் வந்து இருக்கும், இந்த ஆஷ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆஷ் டிஸ்போசல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வேறு எந்த சிஸ்டமும் கொடுக்கல இல்லைங்களா. அதே போல் ஃப்ளூ கேஸ்னால் என்னென்னா ஒன்ஸ் வந்து எரிஞ்ச பொருள்லாம் சில ஃப்ளூ கேஸ்னால் என்னென்னா அந்த சிலதெல்லாம் ஆஷாக இருக்கும், மண் மாதிரி இருக்கும் ஆஷ்லாம். சிலதெல்லாம் என்னென்னா கேஸாகவே இருக்கும், அந்த கேஸையும் வெளில என்ன பண்ணணும்னா சேஃபாக வந்து வெளில கொண்டு போகணும். அதுக்கு என்னன்னா ஒரு ஃப்ளூ கேஸ் எக்ஸாஸ்டிங் சிஸ்டம் தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா சின்ன வழியாக வந்து வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சில இடத்துலலாம் அந்த நம்ம பாயிலர்லாம் வந்து பார்த்துருந்துருப்போம், சின்ன ரொம்ப பெருசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அது வழியாக என்னன்னா அந்த புகைலாம் வந்து போயிட்டு இருக்கும். அந்த புகைலாம் எஸ்கேப் ஆகுறதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அந்த உயரமான சின்ன வந்து இருக்கும், அது வழியாக தான் என்னன்னா அந்த ஃப்ளூ கேஸை வந்து வெளியில் வந்து போகும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம் இல்லை. அதுதான் ஃப்ளூ கேஸ் எக்ஸாஸ்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு முக்கியமாக என்னென்ன எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர், ஸ்டீம் டர்பைன், ஜென்ரேட்டர், கண்டென்சர், ஹீட் பம்ப். அதுக்கப்புறம் தான் என்னென்னா இந்த ஃபியூவல் சப்ளை, ஏர் சப்ளை, ஏர் டிஸ்போசல், அப்புறம் இந்த ஃப்ளூ கேஸ் டிஸ்போசல் அதெல்லாம் அடுத்தது வருது. சப்போஸ் அதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது எழுதுங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மெயினாக இதில் என்ன மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதிக எஃபிஷியன்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதத்தில் இது அதிக எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஆனால் வந்து அதிக எஃபிஷியன்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தெர்மல் எஃபிஷியன்சி வந்து பொதுவாக வந்து பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கும். வேரிங் லோடுக்கு ஏற்றது, அதாவது சோலாரு விண்டுலாம் கம்பேர் பண்ணும்போது, சோலார் விண்டுலாம் கம்பேர் பண்ணும்போது இது அதிக எஃபிஷியன்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சோலார்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஒரு 10% தான் வந்து கன்வெர்ட் ஆக முடியும். அதாவது 100% நமக்கு வந்து சோலார் வந்து கிடைக்கிறதுனா 100 வாட்டில் வந்து ஒரு சோலார் வந்து வருதுன்னா 10 வாட்டாக தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் 35% நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அந்த விதத்தில் பார்த்தா அதிக எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வேரிங் லோடுக்கு ஏற்றது, லோடு வந்து மாறி மாறி போனாலும் இது வந்து என்னன்னா அதுக்கு ஏற்றதாக இது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக ஃபியூவல் தேவை, இதுக்கு வந்து எரிபொருள் எக்கச்சக்கமாக தேவை, அதிக பொல்யூஷன் வந்து காசு பண்ணும், அதாவது இருக்கிறதே இதில் வந்து டேஞ்சர் இல்லைங்களா. ஸோ ஸ்டீம் பவர் பிளான் பார்த்துட்டோமா, அடுத்த வந்து நியூக்ளியர் பவர் பிளான் என்னன்னா அணுக்கருவின் ஆற்றலை பயன்படுத்தி என்ன பார்த்துருப்போம். ஸ்டீம் பவர் பிளான்ல என்ன பார்த்துருப்போம்னா மெயினாக வந்து கோலை எரிய விட்டு அந்த எரிபொருளோட வெப்ப ஆற்றல் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டீமை வந்து மாற்றம் வந்து ஸ்டீமாக வந்து நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போறோம்னா அணுக்கருவின் ஆற்றல் மூலமாக என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம். அது வந்து முக்கியமான பாயிண்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்னது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அணுக்கருவின் ஆற்றல் மூலமாக மின்சாரத்தை உருவாக்குறோம்னா அது பேர் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஆனால் இதே வந்து என்னென்ன பாட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நியூக்ளியர் ரியாக்டர், ஸ்டீம் டர்பைன், கண்டென்சர், கண்டென்சிப்பம், அதாவது டர்பைன் இருக்குது, கண்டென்சர் இருக்குது, பம்ப் இருக்குது. அங்கே வந்து என்ன வச்சுருந்துருக்கோம், பாய்லர் இருந்திருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும்னா நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, அவ்வளோதான். அங்கே வந்து என்ன இருந்திருக்கும், எரிபொருள் இருந்திருக்கும். இங்கே வந்து என்னென்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் என்ன நடக்கும், அந்த யுரேனியம் 2 நம்ம பிளக்கப்பட்டு அந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து நடக்கும். அது மூலமாக வந்து நீரை வந்து நீராவியாக வந்து மாற்றுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு எதுவும் வந்து சேஞ்ச் கிடையாது. நீரை நீராவியாக மாற்றுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், யுரேனியம் 233 வந்து பிளக்கப்பட்டு அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு வந்து அந்த வெப்ப ஆற்றல் கிடைக்குது, அவ்வளோதான் வந்து வித்தியாசம். நியூக்ளியர் ரியாக்டரில் மெயினான பார்ட்ஸ்லாம் என்னது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த யுரேனியம் 235 வந்து இருக்கும், மாடரேட்டர் வந்து என்னென்னா வாட்டர், கூலண்ட்டு, ரிஃப்ளெக்டர் எல்லாமே எதுவாக வந்து செயல்படுது, வாட்டர் தான் வந்து செயல்படுது. அதில் வந்து என்னென்னா
மாடரேட்டர், கூலன்ட், ரிஃப்ளெக்டர் எல்லாமே எதுவாக வந்து இருக்குது, மாற்றாக தான் வந்துருக்கு. ஃபியூவில் வந்து எதுவாக இருக்குன்னா யுரேனியம் 235 தான் வந்து யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் ராடு என்ன வந்து இந்த கண்ட்ரோல், இங்கே நடுவில் சில ராட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அது என்னென்னு வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் ராடு. சப்போஸ் வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் அதிகமாக நடந்ததுன்னா அந்த கேட்மியம் வந்து நடுவில் வந்து இங்கே கொண்டு வந்துருவாங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா எவ்வளோ வந்து அந்த ரியாக்ஷன் வந்து எந்த பாஸில் நடக்கும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறது என்னென்னா அந்த கண்ட்ரோல் ராட் கேட்மியம் தான். கேட்மியம் அதிகமாக இன்சர்ட் பண்ணோன்னா ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும், கேட்மியம் வெளில எடுத்துனா ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் இல்லைங்களா. ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது, இங்கே ரேடியேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இது வெளியில் போகாமல் இருக்க என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு தெர்மல் ஷீல்டு இருக்கும், அது பேர் என்ன ஸ்டீலு. ஓகே, தெர்மல் ஷீல்டை வந்து தடுத்துட்டோம். இருந்தாலும் வந்து இந்த மக்கள்லாம் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பயாலஜிக்கல் ஷீல்டு என்ன வச்சுருக்காங்க, அது என்னென்னு வந்து பார்த்தோன்னா கான்கிரீட் ஷீல். சப்போஸ் இதில் லீக்கேஜ் ஏற்பட்டுச்சுன்னா அதில் ஏற்படுற கசிவு வந்து மோசமாக இருக்கும், அதனால தான் வந்து மக்கள் வந்து பயப்படுவாங்க நியூக்ளியர் பவர் பிளான் வந்து கொண்டு வருது. ஸோ என்னென்ன வந்து பார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா என்னென்னது, இந்த மாடரேட்டர், ரிஃப்ளெக்டர் எது வந்து செயல்படுது, தண்ணி வந்து செயல்படுது, ஃபியூவல் வந்து என்னது யுரேனியம் 235, கண்ட்ரோல் ராடு எதுவாக இருக்குது, கேட்மியமாக இருக்குது, தெர்மல் ஷீல் வந்து ஸ்டீல் இருக்குது, ஸ்டீலை சுற்றி என்ன இருக்குது, கான்கிரீட் ஷீல் இருக்குது. ஒன்ஸ் நீரை வந்து நீராவியாக மாற்றினோடனே அது டர்பைனில் போய் அந்த ஹை ப்ரெஷர் ஸ்டீம் என்ன பண்ணுவோம், ரோட்டரை வந்து சுத்த ஆரம்பிக்கும். திரும்பி நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி தனியாக எழுதணும், அப்புறம் டர்பைன் பற்றி தனியாக எழுதணும், அப்புறம் வந்து என்னென்னா கண்டென்சர் பற்றி தனியாக, டர்பைனை பற்றி என்ன எழுதணும், ஸ்டீம் வந்து என்னென்னா ஸ்டீம் அந்த ஹை ப்ரெஷர் ஸ்டீம் மூலமாக ரோட்டர் சுழல செய்கிறது அப்படின்னு வந்து எழுதணும். அந்த டர்பைன் சுத்திரம் மூலமாக நம்ம வந்து ஜென்ரேட்டர் மூலமாக மின்சக்தியை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து எழுதணும் இல்லை. கண்டன்சர் என்ன பண்ணுது, அந்த லோ ப்ரெஷர் நீராவியை வந்து திரும்பவும் நீராக வந்து மாற்றுது இல்லை, ஸ்டீமை வந்து திரும்பவும் என்னவாக மாற்றுது, கண்டன்சர் வாட்டராக வந்து மாற்றுது அப்படின்னு வந்து எழுதணும். ஹீட் பம்ப் என்ன பண்ணுது, ஒன்ஸ் வந்து அந்த வாட்டர் நீராவி வந்து நீராக மாற்றினோடனே அந்த நீரை வந்து திரும்பவும் வந்து அந்த ரியாக்டர் கொண்டு செல்றதுக்கு முக்கியமான பங்கு எதுக்கு வந்து இருக்குன்னா ஹீட் பம்ப்பு இருக்கு. ஒரு முக்கியமான மெரிட்ஸ் என்னன்னா குறைந்த இடம் தான் தேவைப்படும், குறைந்த மனித வளம், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக தேவைப்படாது இதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரச்சனைனா அதிக விலை ரொம்ப ரொம்ப பிரச்சனை கூடியது அப்படின்னா இந்த ரேடியேஷன், கதிரியக்க கழிவு. ரேடியேஷன் வந்து அது வந்து என்னதான் பயாலஜிக்கல் ஷீல்டு வச்சாலும் ஏதாவது வந்து ரேடியேஷன் வந்துச்சுன்னா அது பெருசும் பாதிக்கப்படும். ப்ராப்பரான வந்து என்ன சொல்றது, ப்ராப்பராக வந்து அது வந்து ஷீல்டு பண்ணுறதுக்கு இப்போ நம்மலாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது லேப்லாம் நமக்கே தெரியும் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கும். அதே போல் இதில் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் என்ன ஆகும், மக்களில் சரௌண்டிங்கில் இருக்க மக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க, அதாவது பெரியதில் வந்து பயப்படக்கூடியது இருக்கலாம். ஓகே, நியூக்ளியர் பவர் பிளான் பார்த்தோம், இதை பார்த்துட்டோம், ஸ்டீல் பவர் பிளான் பார்த்துட்டோம், அடுத்து சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய ஆற்றல் மூலமாக நம்ம வந்து மின்சக்தியை வந்து உருவாக்கணும்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா சோலார் பவர் பிளான்ட். அதாவது சூரிய அளவு இதே இல்லாத ஆற்றல் வந்து கொண்டுள்ளது, சூரிய ஒளிக்கதிர்களால் வெப்ப ஆற்றல் உள்ளது. அதாவது சூரிய ஒளிக்கதிர்கள் என்ன இருக்கும், வெப்ப ஆற்றல் வந்து இருக்கும், அந்த வெப்ப ஆற்றல் நம்ம ஆர்எஸ் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன அதை நம்ம வந்து அதை வந்து மின்சக்தியாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா போட்டோ வாலட்டிக் செல் காமிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறது தான் போட்டோ வாலட்டிக் செல். அது மூலமாக என்னன்னா அதில் வந்து மின்சக்தி வந்து அதில் வந்து படுறப்ப, அதில் வந்து சோலார் சூரிய ஒளி வந்து படுறப்ப என்னவா அதை வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா அது வந்து மின்சக்தியாக வந்து மாற்றிடும் இல்லை. அந்த போட்டோமால்டிக் எஃபெக்ட் மூலமாக என்ன 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 பண்ணணும்னா சூரிய ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக வந்து மாற்றும். இந்த இந்த எஃபெக்ட் மூலமாக போட்டோமால்டிக் எஃபெக்ட்ன்னு வந்து இருக்குது. சூரிய ஒளி அதில் படும்போது இது பிஎன்னு வந்து இருக்கும், அந்த பிஎனில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து நவுற ஆரம்பிச்சிடும். அந்த நவுற மூலமாக என்னென்னா நம்ம வந்து மின்சக்தி நமக்கு வந்து கிடைக்கும். அந்த எஃபெக்ட் பேர் என்னன்னா போட்டோ வாலட்டிக் எஃபெக்ட். சூரிய ஒளி அது மேலே படும்போது அது என்னவா மாற்றும், அதுவே வந்து கரெக்டாக வந்து மாற்றுவோம், அதுவே போட்டோ வாலட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அது யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த சூரிய ஒளியை வந்து மின்னாற்றலாக வந்து மாற்றுவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. போட்டோ வாலட்டிக் செல் என்றால் என்னன்னா அது ஒரு மின்சாதனம், போட்டோ வாலட்டிக் எஃபெக்ட் மூலமாக சூரிய ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக அது வந்து மாற்றக்கூடியது அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான சொல்லுவாங்க இல்லை. இந்த பிவி செல் வந்து எது மூலமாக செயல்படுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் ஆகும். அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜங்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது டீப்பாக வந்து போனோம்னா அது பேர் என்னன்னு வந்து கேட்டோம்னா பிவி செல் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் ஆகும் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிவி செல்லை ஒன்று சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சோலார் பேனலில் உருவாக்கி வச்சுருப்போம். ஒன்ஸ் வந்து இந்த சோலார் பேனல் மூலமாக நமக்கு என்ன வந்து கிடைக்கும், சூரிய கதிர்கள் அந்த சோலார் பேனல் படுறது மூலமாக நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பாசிட்டிவ் ஓல் நெகட்டிவ்
டெக்ரான், அதுக்கு வந்து பேசணும்ன்ற ஒன்று வந்து இருக்கு, பீட்டர் செமின் சிலிகான் டிஃப்யூஷன் லேயர்னு ஒன்று இருக்கு. இந்த போட்டோவால்டிக் செல்லையே வந்து டீப்பாக வந்து காமிக்கிறாங்க, எப்படி வந்து ஒரு சோலார் செல்லை என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. முக்கியமாக என்னென்ன இருந்ததுன்னா இந்த ஹோல்ஸு, எலக்ட்ரானு, பேஸு, பீட்டர் சிலிகான். ஓகே, அந்த டயக்ராம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னா பாசிட்டிவ் வோல்ட் இருக்குது, நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பீடைப் சிலிகான், என் டைப் சிலிகான்லாம் வந்து இருக்குது. அந்த பீடைப் சிலிகானில் தான் என்ன இருக்கும், அந்த பாசிட்டிவ் வோல்ட்ஸ் இருக்கும், அந்த என் டைப் சிலிகானில் தான் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். நடுவில் வந்து என்னென்னா பேஸன் வந்து இருக்குது, அது மேலே வந்து என்னென்னா அந்த கிளாஸ் லென்ஸ் வந்து அந்த எஃபெக்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு மேலே வந்து கிளாஸ் லென்ஸ் வந்து இருக்கும். கிளாஸ் லென்ஸ் இருக்குது, என் டைப் சிலிகானில் என்ன இருக்கும், அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பீடைப் சிலிகானில் என்ன இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லணும்னா பிஎன் ஜங்ஷன் டயோட், பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒன்ஸ் வந்து சோலார் கதைகள் மூலமாக வந்து வர்றது மூலமாக எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து நவர்லான்னு வந்து பார்க்கும், அது மூலமாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஜென்ரேட் மூலமாக எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து என்னன்னு சொல்லணும்னா ஒரு ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோவோல்டிக் செல், அதாவது சோலார் பேனலில் வச்சுட்டோம், அது மூலமாக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குது. ஆனால் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து வருமானம் வராது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோலர் வந்து தேவை. அதாவது அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், சில டைம் பார்த்தா 200 வோல்ட்டில் வரும், 12 வோல்ட்டில் வரும், திடீர்னு பார்த்தா 10 வோல்ட்டில் வரும், திடீர்னு பார்த்தா 6 வோல்ட்டில் வரும். அது நம்ம என்ன பண்ணணும், ஒரு சார்ஜ் கண்ட்ரோலருங்கிறது வந்து இருக்கும். சார்ஜ் கண்ட்ரோலர் மூலமாக என்னென்னா இதோட அவுட்புட் வந்து பார்த்தோன்னா ஒரு 12 வோல்ட்ஸில் வந்து வரும். அது மூலமாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு பேட்டரியில் வந்து அந்த மின்சாரத்தை வந்து சேவ் பண்ணிப்போம், பேட்டரியில் வந்து மின்சாரத்தை சேவ் பண்ணிப்போம். அந்த பேட்டரியிலேருந்து என்ன பண்ணலாம், டேரெக்டாக டிசி லோடில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அதை வந்து ஏசி லோடில் யூஸ் பண்ணணும்னா, பேட்டரி வந்து டிசி லோட் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஏசி லோடில் நம்ம வீட்டிலலாம் வந்து யூஸ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம வந்து இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணணும், நம்ம வந்து இன்வெர்ட்டரை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மேலே கொடுத்துருந்த அந்த டயக்ராம்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த என் வகை சிலிக்கானில் தான் என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். பி வகை சிலிக்கானில் தான் என்ன இருக்கும், ஃப்ரீ ஹோல்ஸ் வந்து இருக்கும். அதாவது டயக்ராமில் வந்து பாருங்கள், மேலே இருக்கிறதானே என் வகை சிலிக்கான், அதில் வந்து என்னென்னா என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கீழே தான் இருக்கிறதான பி வகை சிலிக்கான், அதில் என்ன இருக்குது, இந்த ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஓட்டை தான் ஹோல்ஸ் ஹோல்ஸ்னு சொல்கிறோம். ஒன்ஸ் வந்து அந்த சூரிய கதிர்கள் வந்து பட்டுச்சுன்னா இந்த என் டைப் சிலிக்கான்லேருந்து பி டைப் சிலிக்கானில் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து நவரை பார்க்கும். இல்லை என் வகை சிலிக்கானில் பி எலக்ட்ரான் உருவாகின்றன, பி வகை சிலிக்கானில் பி ஹோல்ஸ் உருவாகின்றன. என் வகை சிலிக்கான் மற்றும் பி வகை வந்து சிலிக்கான்கள் தொடும்போது என்னன்னா அந்த செல்லில் வந்து மின்புலம் உருவாகிறது. எப்படி வந்து தொடப்பாக்கும், ஒன்ஸ் வந்து அந்த சூரிய கதிர்கள் வந்து படுறம் மூலமாக அந்த என் வகையும் பி வகையும் வந்து என்னென்னா தொடலான்னு வந்து பார்க்கும், அது மூலமாக தான் அந்த மின்புலம்ங்கிறது உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதுதான் வந்து என்னென்னா அந்த இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அந்த பி டைப்னானது என் டைப்னானது, இந்த பியில் தான் வந்து பி ஹோல்ஸ் இருக்கும், எல்லாம் என்னென்னா பி எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூரிய பேனலில் சூரிய ஒளி வீழ்வதால் அதனை சிலிக்கான் கிரகிக்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கிரகிக்கிறதுனா சிலிக்கான் வந்து சிலிக்கான் அட்டம்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்குது, இதன் விளைவாக எலக்ட்ரான்ஸ் உருவாகி வெளிமை மின் சுற்றில் டிசி மின்சாரம் பாய்கிறது. இது மூலமாக தான் என்ன ஆகுதுன்னா அந்த சிலிக்கான் வந்து ஒரு வைப்ரேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. என் டைப்பில் வந்து என்னன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குன்னா டிசி மின்சாரம் தான் கிடைக்கும். அது டிசி மின்சாரம் எப்படி இருக்கும், ரெகுலராக வந்து இருக்காது, டிசி மின்சாரம் தான் வந்து கிடைக்கும். அந்த டிசி மின்சாரம் எப்படி ரெகுலராக வந்து இருக்காது, அது சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு சில டைம் பார்த்தா 12 வோல்ட் வரும், சில டைம் பார்த்தா 10 வோல்ட் வரும். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பயன்படுத்தணும்னா என்ன ஆகும், கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட்லேயே வந்து வர மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம பேட்டரியை வந்து ரன் பேட்டரியில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேட்டரியை வந்து நம்ம சேவ் பண்ணோம்னா டேரெக்டாக டிசி லோட ஆப்ரேட் பண்ணோம்னா டேரெக்டாக நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம ஏசி லோட ஆப்ரேட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், இன்வெர்ட்டர் தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ மேலே கொடுத்துருக்கதோட அதிகமாக பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த டயக்ராமில் வந்து என்னது என் டைப் சிலிக்கானில் வந்து என்னென்னா எலக்ட்ரான்ஸ் வந்து உருவாகும், பி டைப் சிலிக்கான் நோக்கி அதை வந்து போகணும்னு வந்து பார்க்கும். எப்போ இந்த சூரிய கதிர்கள் வந்து அந்த இதில் படுறப்ப, சோலார் பேனலில் படுறப்ப என் டைப் சிலிக்கான் எலக்ட்ரான் உருவாகும். இது மூலமாக என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண பார்க்கும். ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக வருமானம் வராது, அதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வேணும்னா நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து வைக்கணும். அது மூலமாக நம்ம பேட்டரியில் வந்து என்ன சேமிச்சு வைக்கலாம், எலக்ட்ரிசிட்டி வந்து சேமிச்சு வைக்கலாம். இதெல்லாம் என்னது வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து பேட்டரி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம், அதே நம்ம வீட்டுக்குள்ளலாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும், வீட்டுக்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம், இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ மெரிட்ஸ்னு வந்து பார்த்தோன்னா என்ன வந்து பார்த்தோன்னா அளவிட இல்லாத ஆற்றல், சூரியன்லேருந்து நம்ம அளவிட இல்லாத ஆற்றல் இருக்குது, அதை நம்ம ஆர்எஸ் பண்ணிக்கலாம், விலை இல்லாத ஆற்றல். ஸோ வந்து
இப்போ எரிபொருள்லாம் யூஸ் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு விலை கோல்டு விலை, ஆனால் இதுங்கிறது சூரிய ஒளி யாராவது ஆரஸ் பண்ணால் யாரும் வந்து இப்போதைக்கு கேள்வி கேட்கறது கேட்க மாட்டாங்க. எரிபொருள் தேவையில்லை, சாம்பல் வெளியேற்றம் இல்லை, காற்று மாசுபாடு இல்லை. எப்படி வீட்டுக்கெல்லாம் வந்து சொல்கிறோமோ எலக்ட்ரிசிட்டி வந்து சொல்கிறோமோ அது அதேபோல் இதுக்கு எரிபொருள் தேவையில்லை, சாம்பல் வெளியேற்றம் வந்து இல்லை, அதாவது என்ன கசிவுலாம் எதுவுமே வந்து இல்லை, புகையெல்லாம் வந்து எமிஷன்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது சொல்லுவோம். அதனால் வந்து காற்று மாசுபாடுங்கிறது இல்லை அப்படிங்கிறது சொல்லுவோம். ஈமெல்ஸ்னு வந்து பார்த்தோன்னா இரவில் சூரிய ஆற்றல் கிடைக்காது, இன்னொன்று சூரிய ஆற்றல் கிடைக்கலாம் என்ன ஆகும், பேட்டரி வந்து அந்த அளவுக்கு பவர் வந்து தாக்குறதுல என்ன ஆகும், அது செலவு எக்கச்சக்கமாக ஆகும். மழை பெய்யும் போது சூரிய ஆற்றல் கிடைக்காது, இரவுலேயும் சூரிய ஆற்றல் கிடைக்காது, மழை பெய்யும் போது அந்த சூரிய ஆற்றல் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஹைபிரிட் சிஸ்டம் மாதிரி வச்சுருவோம், அதாவது கொஞ்சம் நேரம் வந்து சூரிய ஒளி மூலமாக போகிற மாதிரியும் மற்ற நேரத்துலாம் என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து கொஞ்ச நேரம் வந்து சூரிய ஒளி மூலமாக போகிற மாதிரியும் மற்ற நேரத்துலாம் என்னென்னா மின்சக்தி மூலமாக நம்ம வந்து அதாவது என்னது நம்ம கோல எரிபொருள் மூலமாக நமக்கு வந்து பவர் கிடைக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம ஹைப்ரிட் மாடலில் தான் சூஸ் பண்ணணும். இல்லை ஹைப்ரிட் மாடல் அதாவது கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து என்னென்னா மின் வயர்லேருந்து நம்ம வந்து பவர் வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து சூரிய ஒளி நமக்கு வந்து இருந்ததுன்னா சூரிய ஒளி மூலமாக வந்து அப்படி இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாடல் பேருந்தான் சொன்னால் ஹைப்ரிட் மாடல் ஹைப்ரிட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து போகணும் சோலாருன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5,000 ₹6,000 ₹7,000 பில்லு வருதுன்னா அப்போ வந்து போகலாம். நம்ம யூஸ் பண்ணுறதே 200 யூனிட்னா அப்போ நம்ம வந்து சோலார் வந்து போட்டாவில் நம்ம கவர்மெண்ட் யாருக்குமே மானியம் கொடுக்குது, அதுவே நம்ம போகலாம். சப்போஸ் நீங்கள் எதாவது பம்ப்லாம் ரன் பண்ணால் அப்போ சோலார் வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் வந்து தரும். ஓகே சரி, ஹரிசாண்டல் ஆக்சஸ் மின்மில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு வகையான மின்மில் இருக்குது, ஒன்று வந்து என்னன்னா ஹரிசாண்டல் ஆக்சஸ், இன்னொன்று வந்து என்னன்னா வெர்டிகல் ஆக்சஸ். எதை வந்து ஹரிசாண்டல் ஆக்சஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம்னா இங்கே பாருங்கள் இந்த விண்டுக்கு பேரலாக எது இருக்குது, இந்த பவர் இருக்குது அந்த ஷாஃப்டோட அந்த ஷாஃப்ட் சுற்றுறது வந்து வருது, அந்த விண்டுக்கு பேரலாக விண்டுக்கு இணையாக வந்து அந்த வந்து ஷாஃப்ட் வந்துருக்கு. இந்த ஏபிசிலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த விண்டுக்கு இணையாக இருக்குது. சப்போஸ் வந்து அது விண்டுக்கு செங்குட்டாக இருந்ததுன்னா அது என்னன்னு சொன்னால் வெர்டிகல் ஆக்சஸ் மாதிரி, வெர்டிகல் ஆக்சஸ் மாதிரி விண்டு வந்து அந்த ப்ரொபலர் பேரில் படும்போது அந்த ப்ரொபலர் பேர் சுழல செய்கிறது. இது மூலமாக நமக்கு என்னது நம்ம வந்து ஷாஃப்ட்டுக்கு வந்து பவர் கிடைக்குது. அந்த ஷாஃப்ட் சுற்று சுற்று சுற்றா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வழக்கம் போல் ஒரு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பவரை வந்து எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து டேர்ன் டேபிள்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த டேர்ன் டேபிள் எடுத்துக்கோன்னா சப்போஸ் வந்து விண்ட் டைரக்ஷன் மாறினுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ரொபலர் பேர்லாம் வந்து மாற்றணும். அதுக்கு வந்து என்னென்ன அந்த டேர்ன் டேபிள் வந்து யூஸ் ஆகுது, அதிகமாக வந்து இது வந்து ரொம்ப உயரத்தில் வச்சுருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஹோல் செட்டப் இதில் வச்சுருக்கோம், டவரில் வந்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதாவது ஒரு செட்டப் கியர் பாக்ஸ்னு வந்து இருக்குது, ஏன்றது செட்டப் கியர் பாக்ஸ். அந்த செட்டப் கியர் பாக்ஸ் வந்து அந்த ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து வந்து இந்த செட்டப் கியர் பாக்ஸ் வந்து செயல்படும். கண்ட்ரோல்ன்றது என்னென்னா வரக்கூடிய அந்த ஸ்விஃப்ட்டு வந்து கொஞ்சம் வேரியாகிட்டே இருக்கும், அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது அந்த கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த கண்ட்ரோல் பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஜென்ரேட்டர் சீல வந்து அந்த பவரை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது அந்த சுற்றக்கூடிய ஷாஃப்ட்டை வந்து இந்த ஷாஃப்ட்டை வந்து சுற்றுதுன்னா அதை நம்ம என்ன மாற்றணும், எலக்ட்ரிசிட்டியாக வந்து மாற்றுறோம். அது வந்து எது மாற்றுது, அந்த சி தான் வந்து மாற்றுது. சப்போஸ் வந்து இந்த ஹோல் செட்டப்பே நம்ம வந்து டேர்ன் பண்ணோம்னா மாற்றணும்னா எது அந்த டேர்ன் டேபிள் வந்து செயல்படுது அப்படின்னு வந்து இருக்கும். ரீசன் காற்று விண்டு என்ன படும், ரீசன் காற்று தான் நம்ம என்ன சொல்லுவோம் விண்டுன்னு சொல்லுவோம். வெப்பநிலை வேறுபாட்டால் எதனால் வந்து இந்த விண்டு எனர்ஜி நம்ம கிடைக்குதுன்னா வெப்பநிலை வேறுபாட்டினால தான் விண்டே ஆக்சுவலாக நவுருது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பலமான சீரான காற்று சில இடங்களில் பரவும் முழுவதும் வீசுகிறது. அதான் சார் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா தூத்துக்குடி முப்பந்தல் இந்த விண்டில் வந்து அதிகமாக ஆர்எஸ் பண்ணல முக்கியமான ஆள் யாருன்னு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடுங்களா, அதில் முக்கியமான இடையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கெங்கன்னு வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடி முப்பந்தல் புளியங்குளம் கைத்தாறு போன்ற இடங்களில் வந்து என்னென்னா இந்த விண்டை வந்து சும்மாவே அதிகமாகவே அடிச்சு வச்சுருக்கு. அப்போ அந்த பவரை நம்ம எப்பயும் ஆர்எஸ் பண்ணணும். இப்போ அது இப்போ தான் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தேன், விண்டு மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து
அர்சால் மின்மில் வந்து எவ்வளோ தூரம் வந்து சொன்னேன்னு வந்து தெரியல. எதுக்கு நான் வந்து திருப்பி அர்சால் ஆக்சஸ் மின்மில் வந்து திரும்ப வந்து சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன், எழுதுகிற மாதிரி வந்து சொல்கிறேன். அதாவது இந்த விண்டு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரொப்பலர் பிளேயரில் வந்து படம் போகுது. அந்த ப்ரொப்பலர் பிளேயரில் குறுக்களவு எப்படி இருக்கும், ஆரஃபாயில் டைப்பில் வந்து இருக்கும். இப்போ அந்த ஆரஃபுல் டைப்பில் வந்து இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த விண்டு வந்து இதில் வந்து படம் போது என்ன, அந்த ஆரஃபுல் டைப் பிளேடு வந்து என்ன ஆரம்பிச்சிடும், சுத்த ஆரம்பிச்சிடும். ப்ரொப்பலர்லேருந்து பவர் வந்து எந்த வேகத்தில் சுத்தணும்னு வந்து பார்த்தோன்னா 40-50 ஆர்பிஎம்ல வந்து சுற்றும். அது மூலமாக என்ன ஆகுன்னா, இந்த ஏங்கிறது வந்து என்னது, ஏங்கிறது ஸ்டெப் அப் கியர் ஃபாஸ்ட். இப்போ 40-50 ஆர்பிஎம்ல வந்து சுற்றுனுச்சுன்னா ஜென்ரேட்டர் என்ட்ரா ஆகிறதுக்கு இந்த ஷாஃப்ட் வந்து எவ்வளோ வேகத்தில் சுற்றணும், 1800 ஆர்பிஎம்ல வந்து சுற்றணும். அது எது வந்து இந்த 40-50 ஆர்பிஎம்ல வந்து 50 மடங்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா, அந்த ஸ்டெப் அப் கியர் ஃபாஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுவும் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குமா, கான்ஸ்டண்டாக இருக்காது. அதுக்கு தான் பி வந்து என்ன பண்ணணும், ஒரு கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த பி வந்து என்னன்னா, ஒரு கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்டாக சுற்றுறதுக்கு. ஜென்ரேட்டர் மூலமாக அந்த சிங்கிறது என்னது, ஜென்ரேட்டர் அந்த சுற்றுற அந்த சுற்றுற அந்த ஷாஃப்டை வந்து பவராக கன்வெர்ட் பண்ணக்கூடியது எது, அந்த ஜென்ரேட்டர். அந்த டேர்ன் டேபிள் என்ன பண்ணுவோம், நம்ம விண்டுக்கு தேவையான டைரக்ஷனில் வந்து என்னென்னா, அந்த டேர்ன் டேபிளை வந்து நவுத்திக்கலாம். அந்த டேர்ன் டேபிளை வந்து என்ன பண்ணலாம், நவுத்திக்கலாம். இந்த விண்மில்ல வந்து எதில் வச்சுருக்கோம், உயரமான ஒரு டவரில் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து எழுதணும். இதோட அட்வான்டேஜ்லாம் என்னது, பவருங்கிறது வந்து இந்த விண்டோட ஆற்றல்ங்கிறது ஃப்ரீயாக வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து காற்று இதனால் வந்து மாசுபடுவதில்லை, எரிபொருள் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். எமிஷனுங்கிறது கிடையாது, காற்று மாசுபடுவது இந்த சுற்றுச்சூழலை வந்து பாதிப்பே இதனால் அடையாது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை என்னன்னா, ஒரு காற்று வந்து பயங்கரமாக விசிச்சு சைக்ளோன் மாதிரி அடிச்சதுன்னா, இந்த விண்டு வந்து ப்ரொப்பலர் எல்லாம் பறந்துட்டு போயிடும். ஏபிசி இந்த ஏபிசி எல்லாமே வந்து லாஸ் ஆயிரும். டேர்ன் டேபிள் தூக்கி அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, அங்கே கோடிக்கணக்கானது வந்து நம்ம வந்து லாஸ் ஆயிரும். இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பொதுவாக எப்படி பண்ணுவாங்கன்னா, பப்ளிக்கும் சரி ப்ரைவேட்டும் சரி கலந்து கலந்து பண்ணுவாங்க. ரிஸ்க்கை வந்து ரெண்டு பேருமே எடுத்துப்பாங்க. மெயினாக இங்கே யூஸ் பண்ணுறாங்க, தேசிய வின் ப்ராஜெக்ட்ஸ், வின் ஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். தேசிய வின் ப்ராஜெக்ட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே காசு இல்லைன்னா சில ப்ரைவேட்காரங்களும் வந்து பாதி காசுப்படுவாங்க, பப்ளிக்கும் வந்து பாதி காசுப்படுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர்டிகல் ஆக்சஸ் மின்மெல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த ஷாஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னா, வேர்டிக்கலாக வந்து இருக்கும். ஜென்ரேட்டரும் எப்படி இருக்குது, வேர்டிக்கலாக வந்து இருக்குது. இதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தோன்னா, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் நம்ம அவ்வளோ செலவு பண்ண வேணாம். இல்லை சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் நம்ம ஷாஃப்ட் ஜென்ரேட்டர்லாம் போச்சுன்னா அவ்வளோதான். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேர்டிக்கல் ஷாஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஜென்ரேட்டரும் இந்த இடத்துல வச்சுருவாங்க. சப்போஸ் சைக்ளோனும் காற்றோ அடிச்சதுன்னா ஷாஃப்ட்டும் ஜென்ரேட்டரும் தப்பிச்சிரும். மேக்ஸிமமாக இந்த ஆரஃபாயில் பிளேட் தான் அடி வாங்கும், அதனால தான் இந்த டைப்புக்கு வந்து போகிறோம். இல்லை இந்த ஆரஃபாயில் பிளேடில் வந்து என்னென்னா, காற்று படும்போது இந்த ஆரஃபாயில் பிளேட் வந்து சுற்ற ஆரம்பிச்சிரும். இது மூலமாக என்னென்னா, ஷாஃப்ட் வந்து சுற்ற ஆரம்பிச்சிரும். ஷாஃப்ட் சுற்றுனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஜென்ரேட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து எழுதணும். அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை அது அது சுற்றுது, ஜென்ரேட்டர்லாம் சுற்றுது. அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் தேவை. அதனால் வந்து சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை மெயினாக சின்ன சின்ன விண்மில்ஸ்க்குலாம் நம்ம எதுவும் வந்து போகணும்னா, வேர்டிகல் ஆக்சஸ் விண்மில் வந்து போவோம். இது பேர் என்னன்னு சொல்லணும்னா, டாரிஸ் விண்மில் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதோட யூஸ் பண்ண அட்வான்டேஜ் என்னென்னா, ஜென்ரேட்டரும் சரி ஷாஃப்ட்டும் சரி ஏதாவது ஒரு புயல் அடிச்சுன்னா தப்பிச்சிரும். அதுதான் இதோட மெயினான அட்வான்டேஜ். இல்லை மெயினாக சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி நம்ம வந்து போகலாம். இல்லை அதான் வந்து வேர்டிகல் ஆக்சஸ் விண்மில். அப்புறம் வந்து என்னென்னா, ஹாரிசான்டல் ஆக்சஸ் விண்மில். இதுதான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நடத்திட்டோம், ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.